ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது ஸ்கந்தம் முதலாவது அத்தியாயம் பதம் 13 பகவான் வராகரின் தோற்றம் பதம் 14 முதல் மனுர்வாச்ச ஆதிசேகம் பகவதோ வதயாமி வசூதனஃ ஸ்தானம் தவிகானுஜானி ப்ரஜானாம் மம ச ப்ரபோ. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சிவபிரபா ஜெய சிவபிரபா. ஸ்ரீ மனு கூறினார், ஓ அனைத்து ஆற்றலும் மிக்கவரே, பாவங்களையெல்லாம் மாய்ப்பவரே, உமது கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அருள் கோர்ந்து எனக்கு இருப்பிடத்தையும் எனக்கு பிறக்க போகும் உயிர்களையும் பற்றி அறிவிப்பீர்களாக. யத்தோக சர்வ பூதானா மகே மக்னா மகாபசி அஸ்ய உத்தரணே யத்னோ தேவதேவா விதீயதாம். ஓ தேவர்களில் தலைவரே, மகா நீரினுள் மூழ்கியிருக்கும் பூமியினை விழிக்கொணர்வது அருள் கோர்ந்து முயற்சிப்பீராக. மகா நீரினுள் மூழ்கிருக்கும் பூமியை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது என்பதை முயற்சி செய்வீர்களாக. ஏனென்றால் உயிர்கள் அனைத்துக்கும் அதுவே இருப்பிடமாகும். இது உமது முயற்சியினால் உமது முயற்சியினாலும் பகவானின் கருணையினாலும் நடைபெறக்கூடியதாகும். மைத்ரே உவாச்ச பிரமேஷ்டி தத் அவாமத்யே ததா சன்னாம வேக்ஷகாம் கதம் ஏனாம் சமுன்னேஷ்ய இதி தத்யோதியாசிரம். ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், பூமி நீருக்கடியில் இருப்பதை கண்ட பிரம்மதேவர் அதனை எவ்வாறு வெளியே எடுக்கலாம் என்று நீண்ட நேரம் சிந்தித்தார். ஸ்ருஜதோ மே சிதிர்வாபி பலாப்யமானாரசாங்கதா அத்தாத்ர கிம் மனுஷ்டேயம் அஸ்மாபிகஸ்கர்மசர்கயோஜிதைஹி யஸ்யாகம் கிருதயாத் ஆசம் சயீசோ விததாது மே. பிரம்மதேவர் நினைத்தார், படைப்பு தொழிலில் நான் ஈடுபட்டிருக்கும் பொழுது பூமியானது பிரளய வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கடலில் அடியில் சென்று விட்டது. படைப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கும் நம் போன்றோர் செய்யக்கூடியது என்ன? பகவானே இதற்கு வழிகாட்டுதல் சிறந்ததாகும், அவருக்கு தெரிவிப்போம் என்று எண்ணினார். இதியபித்யாதோ நாசாசகசானக வராக தேவோ நிரகாத் அங்குஷ்ட பரிமாணக. ஓ பாவமற்ற விதுரரே, பிரம்மதேவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவரது நாசித்வாரத்திலிருந்து ஒரு சிறிய பன்றி வெளியே வந்தது. அப்பன்றியின் பரிமாணம் ஒரு கட்டை விரலின் மேற்பகுதியில் காட்டிலும் மிக சிறியதாக இருந்தது. ஜாய சிவராக சுவாமிக்கு ஜாய சிவராக தேவ பகவானிக்கு. தோன்றலே, பிரம்மதேவர் பகவானை பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த பன்றி வாளை அடித்து ஒரு பெரிய யானையை போல் மிகப்பெரிய அற்புதமான உருவமாக மாறியது. ஜெய் சிவராக சுவாமிக்கு தேவ பகவானிக்கு. மரீச்சி பிரமுகை விப்ரை குமாரை மனுநாசக திருஷ்டுவா தத் சௌகரம் ரூபம் தர்கயாம் ஆசசித்ரதா. வானில் பன்றியினை போல் தோன்றிய அற்புதமான உருவத்தை கண்ட பிரம்மதேவர் மரீசியின் தலைமையில் உட்பட்ட கீழுள்ள அந்தணர்கள், பிராமணர்கள், குமாரர்கள் மற்றும் மனு போன்றவர்கள் தங்களுக்குள் பல்வேறு விதமாக விவாதிக்க தொடங்கினர். கிம் ஏதத் சௌகரம் வியாஜம் சத்வம் திவ்யம் அவஸ்திதம் அகோபதஸ் ஆச்சரியம் இதம் நாசாயமே வினிக்ஷுதாம். அசாதாரணமான ஒரு உயிர் பன்றியாக பொய்த்தோற்றம் கொண்டு வந்துள்ளதோ? அசாதாரணமான ஒரு உயிர்வாளி ஏதோ ஒரு ஜீவராசி பன்றியோட தோற்றத்துல வந்திருக்கோ, பொய் தோற்றமா வந்திருக்குமோ? இது எனது நாசித்வாரத்திலிருந்து வெளியே வந்தது மிகவும் ஆச்சரியமானதாகும். இது எப்படி என் நாசித்வாரத்திலிருந்து வெளியே வந்தது? திருஷ்டோ அங்குஷ்ட சிரோ மாத்திர க்ஷணா கண்டஸ்டிலா சமஹ அபிஸ்ரித் பகவானேஷ யக்ஞோ மே கேதயன்மனஹ. முதன் முதலில் இந்த பன்றி கட்டை விரலின் நுனியாகவே தோன்றியது. கனப்பொழுதில் அது பெரிய பாறாங்கல்லின் அளவுக்கு மாறிவிட்டது.
எனது மனம் மிகுந்த குழப்பமுற்றிருக்கிறது. இவர் முழுமுதற்கரான விஷ்ணுவா இருப்பாரோ, இவர் வந்து முழுமுதற்கரான விஷ்ணுவா இருப்பாரோ, இது யார் சொல்றாங்க? பிரம்மதேவர். கன்ஃபியூஸ் ஆயிட்டார் பிரம்மதேவருக்கு, இப்ப குழப்பம் வந்துருச்சு. பிரம்மதேவர் இவ்வாறு தன் புதல்வர்களுடன் விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது முழுமுதற் கடவுளான விஷ்ணு ஒரு பெரிய மலை சப்தத்திற்கு போன்று ஒளி எழுப்பினார். ஜய் சிவராவதே பவாலிக்கு. பிரம்மணாம் சர்வ வல்லமை உள்ள முழுமுதற் கடவுள் பிரம்மதேவரையும் உயர்நிலை பெற்ற அந்தணர்களையும் புத்துணர்ச்சி பெற செய்யும் வண்ணம் மீண்டும் தமது அசாதாரணமான பலத்த குரலில் கர்ஜித்தார். ஜெய் சிவராக சுவாமிக்கு, ஜெய் சிவராகதே பவானிக்கு. அவ்வொளி எல்லா திசையிலும் எதிரொலித்தது. ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் போன்றவற்றில் வாழும் முனிவர்கள் மகான்களும் கருணி நிறைந்த பகவான் வராகரின் மங்களம் நிறைந்த ஆரவார ஒளியை கேட்டு மூன்று வேதங்களில் இருந்து மங்களகரமான மந்திரங்களை ஓதினார்கள். ஜெய் சிபூரவ சுவாமிக்கு. தேசாம் சதா வேத விதான மூர்த்தியே பிரம்மாவதாரி ஆத்ம குணானுவாதம் வினத்ய பூயோ விபுதோ விபுதோதயாய கஜேந்திர லீலா ஜலமாவிஷ்பேஷ. கஜேந்திரன் என்னும் யானையைப் போல் அவர் தமது சிறந்த பக்தர்களின் வேத மந்திர வழிபாட்டுக்கு பதில் கூறுவது போல் மீண்டும் ஒரு கர்ஜனையை செய்து நீரில் இறங்கினார். வேத மந்திரங்கள் துதிக்கும் பொருளாக இருப்பவர் பகவானே ஆவலாம். அதனால் தனது பக்தர்களின் பிரார்த்தனைகள் தனக்கானவையே என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். பூமியை மீட்பதற்காக நீருக்குள் புகுவதற்கு முன்னால் பகவான் வராகர் வானில் வாளை வேகமாக சுழற்றிபடி ஒரு பறந்தார். அவரது அடர்ந்த ரோமங்கள் அலை பாய்ந்தன. அவரது பார்வை ஒளி வீசியது. மின்னுகின்ற தந்தங்களினாலும் காலடி குழம்புகளாலும் அவர் வானில் உள்ள மேகங்களை சிதறியடித்தார். ஜெய் ஸ்ரீ பூராக சுவாமிக்கு, ஜெய் பகவானிக்கு. தனிப்பட்ட முறையில் அவர் பரமபுருஷர் பகவானான விஷ்ணுவே ஆதலினால் அவர் உண்மையானவரே. ஆனால் அவர் பன்றியின் வடிவம் எடுத்திருந்ததனால் பூமியை தனது மோப்பத்தினாலும் தேடினார். அவரது தந்தங்கள் இரண்டு கூர்மையாகவும் அச்சம் தரும் வகையிலும் இருந்தன. அவரது பார்வை தன்னை பிரார்த்தித்துக் கொண்டிருந்த அந்தன பக்தர்களின் மேல் சென்றது. அதன்பின் அவர் நீரினுள் புகுந்தார். ஜெய் சிவராவதே பவானிக்கு, சிவராவ சுவாமிக்கு. சவஜ்ர கூடாங்க நிவாத வேக விசீர்ண குக்ஷி குக்ஷிஹி ஸ்தன்யன் புதன்வான் உத்ருஷ்ட தீர்க்கோபி புனஜயிவாதஸ் கக்ரோஷ யக்னேஸ்வர பாகிமேதி. மா மலையொன்று நீரினுள் விழுந்தார் போல பகவான் வராகர் நீரினுள் புகுந்தவுடன் அவரது வேகத்தை தாங்க மாட்டாது. கடல் இரண்டாக பிளந்தது. ஜெய் சிவராக சுவாமிக்கு. அப்போது பெரிய அலைக்கரங்கள் இரண்டு அலை அப்போது பெரிய அலைக்கரங்கள் இரண்டு இரண்டும் பெரிய அலைக்கரங்கள் இரண்டும் அந்த கடலில் தோன்றி பகவானை பிரார்த்திப்பது போன்று, ஓ வேள்வியின் நாயகரே, என்னை இரண்டாக துண்டித்து விடாதீர்கள், அன்புடன் இன்னைக்கு காத்தருளுங்கள் என்று கூறியது. ஜெய் சிவராவ சுவாமிக்கு. குறை தரையஸ்தாப
உத்பாதபாரம் திரிரூப ரசாயாம் ததர்ஷகாந்தத்ர சுஷுப்சூர் அக்ரே யம் ஜீவதானிம் ஸ்வயம் அவதத்தஹ. பகவான் வராகர் அம்பு போல் கூர்மையாக இருந்த தனது காலடி குழம்புகளினால் அந்த கடலை கிழித்து சென்று ஆழம் காணவே முடியாத அதன் ஆழத்தை சென்றடைந்தார். அலியில் உயிர்களின் உறைவிடமான பூமி அன்றுதான் படைக்கப்பட்டது, அன்றுதான் படைக்கப்பட்டது போல அடியில் உயிர்வாழி அந்த கடலுக்கு அடியில் உயிர்வாளியின் உறைவிடமான பூமி அன்றுதான் படைக்கப்பட்டது போல் அப்படியே இருந்தது. அவர் அதனை தானே தூக்கினார். ஜெய் ஸ்ரீ பூரவ சுவாமிக்கு. பகவான் வராகர் மிக எளிதாக பூமியை தனது தந்தங்களினால் தூக்கிக் கொண்டு நீரில் நின்று மேலே வந்தார். இவ்வாறு அவரது தோற்றம் ஒளிமிக்கதாக விளங்கியது. சுதர்சன சக்கரத்தை போல அவரது சினம் பொங்கி எழுந்தது. அவர் தன்னுடன் யுத்தத்திற்கு வந்த அந்த அசுரன், எந்த அசுரன், இரண்யாக்சனை உடனே கொன்றார். ஜெய் சிவராக சுவாமிக்கு, ஜெய் சிவராக பகவானுக்கு. ஜகானருத்தானாம் ஹாஸ்ய விக்ரமம் சலீல ஏவம் மிருகராத் இவாம்பசி தத்ரக்த பங்க தத்ர பங்காங்கித கண்டதுண்டோ யதா கஜேந்திரோ ஜெகதீம் விபின்வன். சிங்கம் ஒன்று யானையை கொன்றது போல பகவான் வராகர் நீரினுள் வைத்தே அந்த அசுரனை கொன்றார். அவரது நாவிலும் கன்னங்களிலும் ரத்தம் கரை படிந்திருந்தன. அவரது இந்த கோலம் செம்மண் நிலத்தினை தோண்டிய யானை சிவந்து காணப்படுவது போல இருந்தது. ஜெய் சிபூராக சுவாமிக்கு, பகவானுக்கு. தமான நீளம் சிததத்த கோட்டியா ஷமா புத்தி பந்தம் கஜலீலையாங்க பிரஜாய பந்தாஞ்சலையோ அனுமாகை ரிஞ்சி முக்கிய உபதஸ்தூரீஷம். ஒரு யானை போல கம்பீரமாக விளையாடிய பகவான் தனது இரு வளைந்த தந்தங்களின் நுனியில் பூமி பந்தை நிறுத்தினார். அவரது உடல் வண்ணம் தமால நிறத்தினை மரத்தினை போல் நீல நிறமாக தோன்றியதிலிருந்து இவரே முழுமுதற் கடவுள் என்பதை நன்றாக அறிந்து கொண்ட பிரம்மதேவர் உள்ளிட்ட தேவர்கள் அவரை இரு கரம் கூப்பி வேத மந்திரங்களால் துதித்து பாடினர். ஜெய் ஸ்ரீ பூபராக சுவாமிக்கு, பூபராகதே பகவானுக்கு. ருஷய ஊச்சுஹோ ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்ஞ பாவன த்ரயீம் தனும் ஸ்வாம் பரிதுன்பதே நமஹ யத்ரோம கர்த்தேஷு நிலிஷ்யூரத்யதஸ் தஸ்மை நம காரண சூக்கராயதே. எல்லா முனிவர்களும் மிகுந்த மரியாதையுடன் துதித்து பாடினார்கள். ஓ வெற்றி கொள்ள முடியாதவரே, வேள்வியின் நாயகரே, அனைத்து வெற்றியும் அனைத்து புகழும் உங்களுக்கே உரித்தாகட்டும். வேதங்களின் வடிவம் நீங்களே, உமது மயிர்கால்களின் அடியிலிருந்து அனைத்து கடல்களும் சங்கமிக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக, பூமியை காப்பதற்காக நீங்கள் இப்பொழுது வராக அவதாரம் எடுத்திருக்கின்றீர்கள். ஜெய் ஸ்ரீ பூவராக சுவாமிக்கு, வராகதே பகவானுக்கு. ரூபம் தெய்வதன் அனுதுஷ்கிருதாத்மானாம் துர்தர்ஷனம் தேவயத் அத்வராத்மகம் சந்தாம் சியஸ்ய த்வசி பர்கிரோமம் ஆச்சம் த்ருஷித்வ அங்கரீஷு சதுர் சாதுஹோத்ரம். ஓ எம்பெருமானே, பகவானே, வேள்விகளை செய்வதன் மூலம் உமது வடிவம் வழிபடப்படுகிறது, யாகங்கள் மூலமாக உமது ரூபம் வழிபடப்படுகிறது. ஆயினும் துராத்மாக்களினால் அதனை காண முடியாது. அனைத்து வேத மந்திரங்களும் காயத்ரி மந்திரம் போன்றவையும் உமது தோளின் தொடர்பினாலானவையே. உமது உடலில் உள்ள ரோமங்கள் தர்பை பொருட்களாகும். உமது விழிகளோ தூய வெண்ணையினை போலிருக்கும். உமது நான்கு பாதங்களும் நான்கு வகையான பலன் தரும் செயல்களாகும். ஜெய் சிவராவதே சுவாமிக்கு, சிவராக சுவாமிக்கு. த்ரக்துண்டாசி ஸ்வைஷநாசயோ இடோதரே சமசஹ கர்ணரந்த்ரே ராசித்ரமாஸ்யே கரசேன கிரஹாஸ்துதே யஸ்ரவணம் தே பகவன் அக்னிஹோத்ரம். ஓ பகவானே, உமது நாக்கு
வேள்வியின் ஹோம பாத்திரமாகும். உமது நாக்கு யாகசாலையில் உள்ள வேள்வியின் ஹோம பாத்திரமாகும். உமது நாசி தொலைகளோ வேள்வியின் மற்றொரு பாத்திரமாகும். உமது வயிறோ வேள்வி உண்ணும் பாத்திரமாகும். வேள்வியின் மற்றொரு பாத்திரமே உமது செவி தொலைகளாகும். உமது வாயினுள் பிரம்மதேவரின் வேள்வி பாத்திரம் இருக்கிறது. உமது தொண்டை குழலிலோ சோமம் என்று அறியப்படும் வேள்வி பாத்திரமாகும். மேலும் எதையெல்லாம் நீங்கள் வெல்லுகின்றீரோ அது அக்னி கோத்திரமாகும். ஜெய் சிவராக சுவாமிக்கு, சிவராக தேவானிக்கு தீக்ஷானு ஜன்மோ வசத சிரோதரம் தம் பிராயணி யோதனிய தம்ஸ்ரஹ ஜிஹ்வா பிரவர்த்தியஸ்த்வ சீர்கஷம் கிருதோ சத்வா வசத்யம் திசிதயோ அசவோஹிதே. மேலும் ஓ பகவானே, மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வரும் உமது தோற்றமானது பல்வேறு தீட்சைகளின் விருப்பத்தினர்கேற்பவே ஆகும். உமது கழுத்தோ மூன்று விருப்பங்களின் இடமாக உள்ளது. உமது தந்தங்களோ தீட்சையின் பயனாகவும் அனைத்து ஆசைகளின் முடிவாகவும் இருக்கின்றன. உமது நாவோ தீட்சைகளின் முந்தைய வினைகளாகும். உமது சிரமோ வேள்வி இல்லாத நெருப்பாகவும் வழிபாட்டு நெருப்பாகவும் விளங்குகிறது. உமது உயிர் சக்திகளோ அனைத்து ஆசைகளின் ஒருங்கிணைப்பாக இருக்கின்றன. சோமஸ்துரேத சவனானி அவஸ்தித சமஸ்தா விவேதா தாதவ சத்ராணி சர்வாணி சரீர சந்தேஷ் தம் சர்வ யஜ்ஞ கிருதுர் இஷ்டிபந்தன. ஓ பகவானே, உமது சுக்லம் சோம யஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. உமது வளர்ச்சி அதிகாலையில் செய்யப்படும் சமய சடங்குகளாகும். உமது தோளும் தொடு உணர்ச்சிகளும் அக்னிஹோஸ்ட வேள்வியின் ஏழு பொருட்களாகும். உமது உடல் இணைப்புகள் எல்லாம் 12 நாட்களில் செய்யப்படும் பல்வேறு வேள்விகளின் அடையாளங்களாகும். ஆகையினால் நீங்களே சோமம் அசோமம் போன்ற அனைத்து வேள்விகளுக்கும் உட்பொருளாக விளங்குகிறீர்கள். மேலும் நீங்கள் வேள்விகளினால் மட்டுமே கட்டப்படக்கூடியவராக இருக்கிறீர்கள். நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா திரவ்யாய சர்வ கிருதேவ கிரியாத்மனே வைராக்கியமத்ய வஜாயானுபாவித ஞானாய வித்யா குரவே நமோ நமஹ. ஓ பகவானே, நீங்கள் முழுமுதற் கடவுள். நீங்களே முழுமுதற் கடவுள். பிரபஞ்ச பிரார்த்தனைகளினாலும் வேத மந்திரங்களாலும் வேள்வி பொருட்களினாலும் வணங்கப்படுகின்றீர்கள். உமக்கு எமது வந்தனைகள். கண்ணுக்கு புலனாகின்ற மற்றும் புலனாகாத அனைத்து பௌதிக ஆசைகளிலிருந்து விடுதலை பெற்ற தூய மனதினாலேயே உண்மை உணர முடியும். பக்தி தொண்டின் ஞானத்தின் பரம ஆன்மீக குருவாக்களுக்கு உமக்கு எனது வந்தனைகளை உரித்தாக்குகிறோம். ஜெய் சிபுரா சுவாமிக்கு நிறுத்தியவரே, மலைகளுடன் கூடிய இந்த பூமியினை உமது தந்தைகளெல்லாம் நீங்கள் தூக்கிய காட்சியானது இலைகளுடன் கூடிய தாமரை மலரினை மதம் கொண்ட யானையானது இலைகளுடன் கூடிய தாமரை மலரினை ஒரு மதம் கொண்ட யானையானது தனது துதிக்கையினால் தூக்கி கொண்டு நீரிலிருந்து வெளிவருவதை போல இருந்தது. ஜெய் சிவராக சுவாமிக்கு, ஜெய் பவானிக்கு. த்ரைமயம் ரூபம் இதம் சசௌகரம் பூமண்டலே நாத ததா கிருதேனதே சகாப்தி சங்கரோ பெரிய மலைகளின் உச்சி சிகரங்கள் மேகங்களினால் அணி செய்யப்படும் பொழுது அழகு பெறுகின்றன. பெரிய மலை சிகரங்கள் மேகங்களினால் அப்படி உச்சியில மேகம் போகும்போது அது பார்க்க அழகா இருக்கும். உமது உன்னத உடலிலும் எழில் மிக்கதாக விளங்குகிறது. உமது உன்னது உடலும் எழில்மிக்கதாக விளங்குகிறது. ஏனென்றால் உமது தந்தங்களினால் நீங்கள் பூமியை தூக்கி அவற்றின் ஒளியில் அதனை நிறுத்தியிருப்பதனாலே ஆகும். ஜெய் சிவராக சுவாமிக்கு. சமஸ்தாபயனாம் ஜெகதாம் சதஸ்தும் துசாம் லோகாய பத்மி மசிமாதரம் விதா விதேமசாஸ்யை நமசா சர்வயா
யஷ்யாம்ச தேஜோ அக்னி இவாரணாவதா. ஓ பகவானே, அசைகின்ற அசையாத அனைத்து உயிர்களுக்கும் உறைவிடமாக திகழும் இந்த பூமியானது அன்னை என்றால், இந்த பூமியானது அன்னை என்றால் நீங்களே பரம தந்தையாக விளங்குகின்றீர்கள். அன்னை பூமியுடன் சேர்ந்த நாங்கள் எங்கள் பிரார்த்தனைக்குரிய வந்தனைகளை உமக்கு செலுத்துகிறோம். அரணிக்கட்டையில் ஒரு தேர்ந்த வேள்விக்காரன் நெருப்பினை இணைத்திருப்பது போல நீங்கள் அன்னை பூமி இடத்தில் உமது சுயசக்தியினை இணைத்திருக்கின்றீர்கள். ஜெய் சிவராவதே பவானிக்கு. பிரபோ ரசாங்கதாய புவ புத்தி பிரகணம் ந விஸ்மயோ வசோ தை விஸ்மயே யோ மாயே அகம் சஸ்ருஜே அதி விஸ்மயம். முழுமுதற் கடவுளான உண்மை தவிர வேறு யாரா நீரிலிருந்து பூமியை மீட்டிருக்க முடியும்? இது ஒன்று உமக்கு அதிசயமானது அல்ல. ஏனென்றால் பிரபஞ்ச படைப்பிலேயே நீங்கள் மிகவும் வியந்தக செயல்களை புரிகின்றீர்கள். உமது சக்தியினாலேயே நீங்கள் அற்புதமான பிரபஞ்சத்தை படைத்திருக்கின்றீர்கள். ஜெய் ஸ்ரீ பூரவ சுவாமிக்கு. விதன்வதா வேதமயம் நிஜம் பபூர் ஜனஸ்தப சத்ய நிவாசினோ வயம் சடாசிகோ தூத சிவாம்பு பிந்துவீர் விம்ருஜ்யமானா பிரசமீச பாவிதா. ஓ பரமபுருஷ பகவானே, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாங்கள் அனைவரும் ஜனலோகம் தபோலோகம் மற்றும் சத்தியலோகம் என்னும் புண்ணிய லோகங்களை சேர்ந்தவர்களாக ஆயினும் உமது தோள்களின் மீது தொங்கும் மயிர்குழல்களின் நுனியில் மின்னும் நீர்முத்துக்கள். நீங்கள் உமது தோள்களை குலுக்குவதனால் எங்கள் மீது தெரித்து எங்களை புனிதப்படுத்துகின்றன. ஜெய் சிவராவதே பகவானுக்கு. சவை பதபிரஷ்டம் அதிஸ்தவை சதே கர்மணாம் பாரம் அபார கர்மணக யத் யோக மாயா குணயோக மோகிதம் விஸ்வம் சமஸ்தம் பகவன் விதேகிசம். ஓ பகவானே, உமது அற்புத செயல்களுக்கோ எல்லை என்பதே எந்த காலத்திலும் இல்லை. அப்படி யாரேனும் அந்த எல்லையை காண விரும்பினால் அவன் நிச்சயம் மதியிலே ஆவான், அவன் நிச்சயம் முட்டாளே ஆவான். இவ்வுலகில் உள்ள அனைவரும் சக்தி வாய்ந்த மாயையினால் கட்டப்பட்டிருக்கின்றனர். உமது அளவற்ற கருணையினை இந்த வீழ்ந்த ஆத்மாக்களிடம் அருள் கூர்ந்து அளிக்க வேண்டும். ஸ்ரீ மைத்ரேய உவாச்ச. இதி உபஸ்தீய மானோ வசோ முனிபி பிரம்மவாதிபிகி சலீலே ஸ்வகுராக்ராந்த உபாதத்தா விதாவனி. மா முனிவர் மைத்ரேயர் கூறினார், பகவான் இவ்வாறு மா முனிவர்கள் மற்றும் ஞானிகளால் துதிக்கப்பட்ட பின்னர் பூமியை தனது காலடி குழம்பினால் தொட்டு நீரின் மேலிட்டார். சயித்தம் பகவான் ஊர்வி ஊர்விம் விஸ்வக்ஷேன பிரஜாபதி ரசாயா லீலா லீலையோ நிதாம் அப்சோ யஸ்யாயோ ஹரிஹி. இவ்வாறு உயிர்களை காப்பவரும் முழுமுதல் கடவுளுமான பகவான் விஷ்ணு நீரிலில் கிடந்த பூமியினை எடுத்து வந்து மீண்டும் நீரின் மேல் அதனை மிதக்கும்படி விட்டுவிட்டு தனது இருப்பிடத்துக்கு சென்றார். ஜெய் ஸ்ரீ பூவராக சுவாமிக்கு. யஏவமேதாம் ஹரிமேதசோ ஹரோ ஹரே கதாம் சுபத்ராம் கதனீயமாயினஹ கதாம் சுபத்ராம் கதஹீனமாயினஹ சுன்வீத பக்தியா சுன்வீத பக்தியா ஸ்ரவயேத ஜனார்தனோ அஸ்யாசு ஹ்ருதி ப்ரசீததி. மதிப்புமிக்க இந்த சிறந்த கதையினை பகவான் வராகரை பற்றிய மங்களகரமான இந்த உயர் சரித்திரத்தை பக்தி தொண்டின் உணர்வோடு எடுத்து கூறினாலும் கூறிக்கொண்டிருப்பதை கேட்டாலும் அனைவரின் உள்ளங்களில் வீட்டிற்கும் பகவான் அவரால் மகிழ்ச்சி அடைகின்றார். ஜெய் சிவராக சுவாமிக்கு. சிவராகதே பகவானுக்கு. மதிப்புமிக்க இந்த தெய்வீகமான கதையினை
பகவான் வராகரை பற்றிய மங்களகரமான இந்த உயர் சரித்திரத்தை பக்தி தொண்டின் உணர்வோடு எடுத்து கூறினாலும் கூற கேட்டாலும் அனைவரும் உள்ளங்களில் வீட்டிற்கு பகவான் அதனால் மிக்க மகிழ்ச்சி அடைவார். தஸ்மின் பிரசன்னே சகலா சீசாம் பிரபோ கிம் துர்லபம் தாபிரலம் லவாத்மபி அனன்ய திருஷ்டியா பஜதாம் குகாசயா ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பரப்பராம். முழுமுதற் கடவுள் யாதேனும் தனிப்பட்ட ஒருவரிடத்தில் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் அவர் அடைய முடியாது என்பது எதுவுமே இல்லை. உன்னதமான பேறு பெறுவதனால் ஒருவர் மற்ற எல்லாம் முக்கியமற்ற என்பதை உன்னதமான பேறு பெறுவது பகவானின் உன்னதமான கருணையை பெறுவதால் ஒருவர் மற்ற அனைத்தும் முக்கியமற்றது என்பதை உணர்ந்து கொள்கின்றார். உன்னதமான அன்பத்தோடு ஈடுபடுவதன் மூலம் ஒருவர் அனைவரது உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவானின் அருளினால் உயர்ந்த நிறைவான நிலையை எழுதுகின்றார். கோ நாம லோகே புருஷார்த்த சாரவின் புரா கதா நாம் பகவத் கதா ஆசுதாம் ஆபிய கர்ணாஞ்சலி வீர் பவாபகம் அகோ விரக்யேத வினா நரேதரம். மனிதரை தவிர வேறு யார் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் தனது வாழ்வின் இறுதி இலட்சியத்தை விருப்பமில்லாமல் இருப்பார். ஒருவரை உலகில் துன்பங்களில் இருந்து ஜெய ஜெகநாத சுவாமிக்கு விடுதலை அளிக்கும் முழுமுதற் கடவுளின் செயல்களை பற்றி விவரிக்கும் அவரது அமிர்தம் போன்ற சரித்திரத்தை பருகுவதற்கு யாரே மறுத்தல் கூடும்? யார்தான் விருப்பப்பட மாட்டாங்க? மனித வாழ்க்கையிலும் தன்னை விடுவிச்சுக்கலாம். மனிதருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்கு. அதனால ஒருவர் உலகியல் துன்பம் இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுதலை அளிக்கும் முழுமுதற் கடவுளின் செயல்களின் பற்றி விவரிக்கும் அவரது அமிர்தம் போன்ற சரித்திரத்தை வருவதற்கு யாரே மறுத்தல் கூடும்? ஹரி ஓம் தத் சத். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சச்சுரோன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே துரவாணி பிரசாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்யதேசகாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாஸவி கௌரவந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. வசதி தசனசி கரே தரணி தவலட்டா சசினி கலந்த கலே வணிபாட்டா கேசவது தா சுகர ரூபா ஜாய் ஜகதீஷ ஹரே ஜாய் ஜகதீஷ ஹரே ஜாய் ஜகதீஷ ஹரே ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவதத்தில் நம்ம ரெகுலரா பாகவத ரீடிங்ல முதல் ஸ்கந்தம் படிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கு வராக பெருமானுடைய திருவாவதாரம் வராக துவாதசியா இருக்கிறதுனால இன்னைக்கு வராகருடைய மகிமை பற்றி படிச்சோம். வராக பெருமான் எதுக்காக அவதாரம் பண்ணாரு, அந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன, அது மூலமா அந்த லீலை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, அந்த லீலையை தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், அதான் இவ்வளவு நேரம் படிச்சது. வராக பெருமான் எதுக்காக அவதாரம் பண்ணாரு, அவருடைய அவதாரத்தோட நோக்கம் என்ன, அது லீலையினுடைய அற்புதங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது மூலமா நம்ம என்ன பயனடையும். இரண்டு முறை வராக அவதாரம் பண்ணியிருக்காரு. ரெண்டு அவதாரம் உண்டு வராக அவதாரம், ரெண்டு கல்பத்துல. ஒன்று வந்து ஸ்வேத வராக கல்பம், இனி ஒன்று ஒன்று வந்து சக்ஷுஷ மனுவுடைய கல்பம், சக்ஷுஷ மனுவுடைய கல்பம். இனி ஒன்று வந்து ஸ்வயம்பூ மனுவுடைய கல்பம். சக்ஷுஷ மனு ஸ்வயம்பூ மனு மொத்தம் 14 மனுக்கள் இருக்காங்க. மொத்தம் எத்தனை மனுக்கள் இருக்காங்க? 14 மனுக்கள். சக்ஷுஷ மனு, வைபவத மனு, ஸ்வயம்பூ மனு, ரத்த சாவணி, மேரு சாவணி, இந்திர சாவணி, ருத்ர சாவணி, இந்த மாதிரி ஒரு 14 மனு இருக்காங்க. அவங்க எல்லாரும் யாரு,
மனுக்கள்ல யாரு? மனித குலத்தின் தந்தை. இல்ல இப்ப நம்ம மனுஷன் சொல்றோம் இல்லையா, இந்த மனிதன்கிறது என்னன்னா மனுக்கள்ட்ட இருந்து வந்தவங்க நம்ம எல்லாருமே. மனுக்கள்ல யார்கிட்ட இருந்து வந்தாங்க? மனுக்கள்ல பிரம்மாட்ட இருந்து வந்தாங்க. பிரம்மா யார்கிட்ட இருந்து வந்தாங்க? அதான் பரமபுருஷர் பகவான் தான் அனைத்துக்கும் ஆதாரம். சோ பகவான் இருந்து பிரம்மா தோன்றுகிறார், பிரம்மா இருந்து மனுக்கள் தோன்றுகிறார். இப்ப என்ன நடந்தது? ரெண்டு கல்பத்துல, ஒண்ணு சக்ஷுஷ மனுவோட காலம், இன்னொன்னு சாய்பு மனுவோட காலம். இந்த ரெண்டு காலத்திலயும் பகவான் வராக அவதாரம் பண்றாரு. ஒன்று வந்து ஸ்வேத வராகம், ஸ்வேதா மீன்ஸ் ஒயிட், ஒயிட் கலர்ல ஸ்வேத வராகம். இன்னொன்னு வராக பெருமாள், ரெட் கலர்ல வராக மூர்த்தி. ரெண்டு வராக அவதாரம். அப்போ ஒரு முறை என்ன நடந்தது, இந்த கதை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். நான்கு குமாரர்கள், சனகர், சனந்தனர், சனாதனா, சனத்குமாரா. இந்த நான்கு குமாரர்கள் யாருக்கு இருந்து வந்தாங்க? பிரம்மாட்டிருந்து வந்தாங்க. சரி, அப்ப இந்த நான்கு குமாரர்கள் பிரம்மாட்டிருந்து வந்தாங்க, பிரம்மா பகவான் இருந்து வந்தாங்க. பகவான் என்ன பண்ணாங்க, பிரம்மாவுக்கு படைப்புக்கூடிய ஆற்றல், சிருஷ்டிப்புக்கூடிய சிருஷ்டி பண்றதுக்கு உண்டான நாலேஜ், தேனே பிரம்ம ஹிருதயாதி கவியே முகியந்தி அசுரேக. பகவான் இதயத்துல, பிரம்மனுடைய இதயத்துல இருந்து கொண்டே பகவான் அவருக்கு வேதஞானத்தை போட்டுனார். அப்புறம் சிருஷ்டிக்கிறதுக்குண்டான நாலேஜ், படைப்புக்கு உண்டான அறிவு கொடுத்தாரு. அப்ப எல்லாமே இருந்தது, எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்க முடியாது. அவ பிரம்மா தான் எல்லாம் படைச்சாரா? இல்ல, பிரம்மா எல்லாம் படைக்கல. பிரம்மா படைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எல்லாம் படிச்சிட்டாரு, 24 மூலக்கூறுகள், அப்புறம் பிரம்மா உட்பட எல்லாம் பகவான் தான் வந்திருக்கு. அதனால பிரம்மா என்ன பண்ணாரு, இரண்டாம் படைப்பு செய்தார். முதல் சிருஷ்டிப்பு பகவான் செய்து விட்டார். முதல் சிருஷ்டிப்பு யாரு பண்ணா? முதல் சிருஷ்டிப்புனா பிரம்மா உட்பட, பிரம்மா உட்பட பிரம்மதேவர், பிரபஞ்சத்துக்கு தேவையான அனைத்து மூலக்கூறுகள், பஞ்சமகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு பெறக்கூடிய புலன்கள், மனம், புத்தி, அகங்காரம், காலம், இதெல்லாம் குணங்கள், இதெல்லாம் பகவான் இருந்து தோன்றியது. இதுதான் மகத்தத்துவம் சொல், பகவான் இருந்தா இதெல்லாம் தோன்றியது. அதுக்கப்புறம் பிரம்மா தோன்றினாரு, பகவானுடைய நாபியிலிருந்து வரக்கூடிய தாமரைத்தன்றிலிருந்து பிரம்மா தோன்றினார். அவருக்கு பிரம்மாவுக்கு அவருக்கு ஆத்மபூ அல்லது ஸ்வயம்பூன்னு பேர். பிரம்மாவுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே மகாவிஷ்ணு தான், விஷ்ணுதான், விஷ்ணுதான் அவருக்கு அப்பா அம்மா. அதனால விஷ்ணுன்றது நேரடியா தோன்றதுனால அவருக்கு ஆத்மபூ அல்லது ஸ்வயம்பூன் பேர். இப்ப இந்த உலகத்துல ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணணும்னா ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருடைய சம்பந்தம் இருக்கும். ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணணும்னா ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேருடைய சம்பந்தம் இருக்கணும். பகவான் ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணா அவருக்கு யாருடைய சம்பந்தமும் தேவையில்லை, ஈவன் லக்ஷ்மி தேவியோடைய உதவி கூட அவருக்கு தேவையில்லை. அதுதான் பகவான், அவர் ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணாரு, பிரம்மா வந்தாங்க. யாருடைய தயவு இல்லாம பகவான் பிரம்மா உற்பத்தி பண்ணாரு, அதனாலதான் அவர் முழு முதல் கடவுள்னு சொல்றோம். அவருக்கு யாருடைய தயவும் தேவையில்லை, அவர் யாரையும் நம்பி இல்லை, அவருக்கு எதுவும் தேவையில்லை. அவர் எல்லாமே தனியில் திருப்தி அடையக்கூடியவர், அவருடைய சக்திகள்லாம் அவர்கிட்டே இருக்கு. பராச சக்தி விவிதெய்வ சூயதே சாவாபதி ஞான பலா கிரியா, சக்தி வந்து எல்லையற்ற, அன்லிமிட்டெட் எனர்ஜி, எல்லையற்ற சக்தி வச்சிருக்க. பிரம்மா வந்தோடனே சிருஷ்டிக்கு சொன்னாரு, பிரம்மா சிருஷ்டிக்கலாம்னு சொல்லி நான்கு குழந்தைகளை உண்டு பண்ணாரு. பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்து நான்கு குழந்தைகள் வந்தாங்க. அந்த குழந்தைகள்ட்ட சொன்னாங்க, நீங்க போய் சந்ததிகளை உற்பத்தி பண்ணுங்க, குழந்தைகளை நீங்க வந்து சந்ததிகளை உற்பத்தி பண்ணும், ஜென்ரேஷன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், ஜனத்தொகைய ஏற்படுத்தணும். அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க, சாரி சார் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ எம் சாரி, நாங்கள் பிரம்மச்சாரியா இருக்க போறோம், எங்களை நீங்க தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுக்கு போறாங்க. நாங்க போய் பிரம்மத்தை குறிச்சு தவம் பண்ண போறோம், பிரம்மானந்தத்துல போய் லயிச்சிருக்க போறோம், பிரம்மானந்தத்துல லயித்திருந்து நாங்க பிரம்மத்தை குறிச்சு தவம் செய்து அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் நீங்க சொல்ற இந்த சந்ததி உற்பத்தி பண்ணலாம் வராது, இந்த புலன்ப வாழ்க்கையில வராது, எங்களுக்கு புலன்ப வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு அவங்க காட்டுக்கிறாங்க. அதனால அந்த பிரம்ம நான்கு குமாரர்கள் எப்பவுமே குழந்தைகளாகவே இருப்பாங்க, ட்ரெஸ் ஒன்றும் போட்டுக்க மாட்டாங்க, ஆடை ஒன்றும் இருக்காது, அவங்க குழந்தைகளாகவே இருப்பாங்க. குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய மனசுல என்னது, அந்த காம இச்சையெல்லாம் கிடையாது, புலன்பு அனுபவிக்கணும், காமம், அந்த குரோதம், இதெல்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க தங்களை குழந்தைகளாக வச்சுக்கிட்டாங்க. அவங்க காட்டுல தவம் பண்ண போனாங்க, அவ பிரம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு, என்னடா என்னுடைய பசங்களை என் பேச்சு கேட்கலையே, என் பசங்க வந்தாங்க அவங்களுக்கு சேவை கொடுக்கலான்னு போட்டா இப்படி போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, நல்ல விஷயம்தான், நம்ம தப்பான வழியில போல பிரம்மத்தை தியானம் பண்ணதான் போனாங்க, சரி போட்டோம். அடுத்து என்ன பண்ணாரு,
அவருடைய நெற்றியிலிருந்து அடுத்து ருத்ரர் வந்தார். ருத்ரர் கிருஷ்ண பிரபு பிரபு ருத்ரர் வந்தார். ருத்ரர் வந்து சொன்னாங்க, பிரம்மா ருத்ரர் ருத்ரர் கேட்டாங்க, பிரபு நான் என்ன பண்ணணும், என்னுடைய எனக்கு உண்டான கட்டளை என்ன? அப்ப பிரம்மா சொன்னாரு, ருத்ரா நீ வந்து சந்ததியில் உற்பத்தி பண்ணுங்க. அப்ப ருத்ரர் என்ன பண்ணாரு, அவருடைய சகாக்கள்லாம் வர ஆரம்பிச்சார், பூதகணங்கள் பிசாசுகள்லாம். ஐயோ இதென்ன வம்பா போச்சு, நல்ல சந்ததிகள் உற்பத்தி பண்றதுதான் பகவான் எனக்கு கட்டளை கொடுத்தாரு, எனக்கு சாஸ்திர அறிவு கொடுத்திருக்காரு, எனக்கு வந்து நல்ல நல்ல சந்ததிகள் உற்பத்தி பண்ணி நல்ல சமுதாயத்துல எல்லாரும் திரும்பி பகவான்கிட்ட வரணும். படைப்புக்கான நோக்கம் இருக்கு. படைப்புக்கான முக்கியமான நோக்கமே என்னதுன்னா, இந்த வீழ்ந்த ஆன்மாக்கள் இந்த உலகத்துல வரப்போறாங்க இல்லையா, ஆன்மாக்கள்லாம் பிரம்மா படைக்க போறாரு, எல்லா ஜீவனும் தோன்ற போறாங்க. இந்த ஜீவன்கள்லாம் எதுக்காக வராங்க, பகவான் வேணான்னு வராங்க. அப்ப படைப்பினுடைய நோக்கம் என்னன்னா, ஜீவன்களுக்கு பகவான் வேணா, நான் போய் தனித்து அனுபவிக்கணும் வராங்க. ஆனா அப்படி வந்தா கூட என்னுடைய டியூட்டி என்னது, நான் ஒரு ஆச்சாரியன், அவர்களை திரும்பி பகவான்கிட்ட அனுப்பணும். தப்பு பண்ணி தப்பு பண்றவங்க திருத்த வேண்டியது ஆசிரியருடைய கடமை, தப்பு பண்ற மாணாக்கர்களை தப்பு பண்றவங்க திருத்த வேண்டியது குருவோடைய கடமை. இப்ப பிரம்மா வந்து ஆச்சாரியர், பிரம்மா ஆச்சாரியர், அவர் எந்த சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர், பிரம்ம மாத்துவ கௌரி, நம்முடைய சம்பிரதாயத்துடைய பூர்வ ஆச்சாரியர், முதல் ஆச்சாரியர் பிரம்மா தான். இப்படி ட்ரேஸ் பண்ணி போனா கிருஷ்ணர் தான் ஆதி குரு, அவர் தான் பரமாச்சாரியர், எல்லாருக்கும் குரு கிருஷ்ண ஜெகத்குரு. அந்த பகவான் இருந்து பிரம்மா வந்திருக்காங்க. பிரம்மா நினைக்கிறாங்க, இதனோட வம்பா போச்சு, ஏற்கனவே ஜீவாத்மாக்கள் வந்து பௌதிக புலன்பத்துல முழுகி போயிருப்பாங்க, இதுல வேற மகாதேவர் இந்த மாதிரி கோர ரூபங்கள்லாம் உற்பத்தி பண்ண என்ன பண்றது, ருத்ரா போதும் போதும் நீயும் தவம் பண்ண போங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்களும் போய் பகவானை தவம் பண்ணுங்க. ருத்ரருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, அப்ப இதான் ஒரு வாய்ப்பு, அப்ப நான் போய் பகவானி லீலைகளை ஸ்மரணம் பண்றேன், அவர் கைலாசத்துக்கு கைலாசத்துல போய் மகாதேவர் பகவானி லீலைகளை ஸ்மரணம் பண்றார். அப்ப பிரம்மா யோசிக்கிறார், என்ன பண்றது, இப்ப என்ன பண்றது, ருத்ரனும் சரியா பண்ணல, குமாரர்களும் விட்டு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்ணலாம். அப்ப பிரம்மாவுடைய மனதுல இருந்து ரெண்டு பேர் தோன்றினாங்க, ஒரு ஆண் ஒரு பெண், சுவாம்பூ மனு சத்தரூபா. அப்ப சுவாம்பூ மனு இப்ப அந்த பிரார்த்தனை இருந்தா பிரார்த்தம், இப்ப இங்க வந்து அந்த பிரார்த்தனை இருந்தா இங்க படிச்சோம். சுவாம்பூ மனு பிரார்த்தனை பண்றாங்க, ஓ பிரபு என் தந்தையாரே, எனக்கு குரு ஆச்சாரியர் இருக்கிறவரே, எனக்கு நீங்க குரு ஆச்சாரியர் தந்தை எல்லாம் நீங்க தான், நாங்க என்ன பண்ணணும், எங்களுடைய டியூட்டி என்ன, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து சரண் போகிறோம், நாங்க என்ன பண்ணணும், நாங்க எங்க போகணும், நாங்க எங்க போகணும், நாங்க உங்ககிட்ட இருந்து இப்ப வந்திருக்கிறோம், யார் சொல்றாங்க, சுவாம்பூ மனு சத்தரூபா. சுவாம்பூ மனு சொல்றாங்க, நானும் என் தர்ம பத்தினி எங்க போகணும், நாங்க என்ன பண்ணணும், எங்களுக்கான வேலை என்ன, எங்களுக்கான சேவை என்ன, இதெல்லாம் சொல்லுங்க. இதுக்கடையில என்ன நடக்குது, இந்த மாதிரி அவங்க எங்க போகணும்னு யோசிச்சுருக்கும் போது அந்த இரண்யாக்ஷன் என்ன பண்ணா, பூகோளத்தை கொண்டு போய் கர்ப்பக்கடல்ல, கர்ப்பக்கடல் ஓ அடுத்த சந்தேகம் வந்துடும், பூமியே பூமியில பூமிக்குள்ளதான் கடலே இருக்கு இல்லையா, பூமியில கடல் இருக்கு, அப்ப இந்த அசுரம் எப்படி கொண்டு இதை கொண்டு கடல்ல வச்சா, பூமியில கடல் இருக்கு இல்லையா, நாலுல மூணு பாகம் நிலத்துல, நாலுல மூணு பாகம் நீரால சுத்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பூமி எந்த கடல்ல கொண்டு வச்சா, முதல்ல இதை யார் நம்புவா, என்ன சுவாமி கதை விடுறீங்க, பூமி ஒருத்தர் தூக்கிட்டு போய் ஏதோ கடலுக்குள்ள வச்சுட்டாரா, இதெல்லாம் நீங்க சின்ன குழந்தைட்டு வேணா சொல்லுங்க, நாங்களாம் நம்ப மாட்டோம், யார்கிட்ட காது குத்துறீங்க, நீங்க ஏதோ நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு வந்து கேட்கலான்னு வந்தா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவீங்களா, நீங்க யாரோ ஒரு பெரிய அசுரனா அவன் பூமியை தூக்கிட்டானா, அது கொண்டே ஏதோ கடலுக்குள்ள வச்சானா, இதெல்லாம் நாங்க நம்பணுமா அப்படின்னு என்ன செய்யுது, சேட் பாக்ஸ்ல போடு, இந்த மாதிரி சொன்னா என்ன பண்ணுவீங்க, நிறைய கடல் இருக்கிற மாதிரி இது ஒரு கடல் இருக்குன்னு சொல்றீங்களா, சரி அதுக்கான சாட்சி என்ன, நிறைய கடல் இருக்கிறதுக்கான சாட்சி என்ன, நான் ஒரு கடல் தான் பாக்குறேன், உப்பு கடல், இந்த கடல்ல உப்பு இருக்கு, உப்பு தண்ணி இருக்கு, நான் பாக்குறேன், வேற என்னென்ன கடல் இருக்கு, அதுக்கான சாட்சி எங்க இருக்கு, ஏன் இங்க உப்பு கடல் இருக்கும் போது வேற கடல் இருக்க முடியாது, அந்த கடல் என்னவா வேணாலும் இருக்கலாம், பார்க்கடல், தேன் கடல், கரும்பு சாறு கடல், நல்ல தண்ணி கடல், உப்பு தண்ணி கடலுக்குமே ஏன் நல்ல தண்ணி கடல் இருக்க முடியாது இல்லையா, சோ என் கண் என்னுடைய புலன்கள் குறைபாடானது, ஜீவாத்மா நான்கு குறைவுக்கு உட்பட்டவர், தவறு செய்யக்கூடியவங்க, மாயில் இருக்காங்க, ஏமாற்றக்கூடியவங்க, புலன்கள் குறைபாடானது, அப்ப என்னால இவ்வளவுதான் பார்க்க முடியுது, என் புலன்களுடைய சக்தி அவ்வளவுதான், அதனால நான் வேறு கிரகத்துல போகாதனால, வேறு கிரகம்லாம் ஒண்ணும் கிடையாது,
அங்க உயிர்வாளிகள் கிடையாது, அங்க கல்லு மண்ணு மட்டும்தான் இருக்கு, அங்க ஒன்றும் உண்மை கிடையாது, அங்க தண்ணி கிடையாது அப்படின்னு நம்ம எதோ கற்பனை பண்ணி பேசுவேன். விஞ்ஞானிகள் தத்துவவாதிகள் மனக்கற்பனையாளர்கள் இவங்கெல்லாம் இதை சொந்த மாதிரியே முயற்சி பண்றாங்க. அப்ப வேறு கடல்கள் இருக்கா? அது எங்க இருந்து அந்த தகவல் எங்க இருந்து நமக்கு கிடைக்குது? பல்வேறு கடல்கள் இருக்கு, பல்வேறு பிரபஞ்சங்கள் இருக்கு, அந்த பல்வேறு பிரபஞ்சத்துல பல்வேறு ஜீவராசிகள் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எங்க இருந்து கிடைக்குது? சாஸ்திரத்திலிருந்து கிடைக்குது. தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வவஸ்திதோ. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அது குறையற்றது, அது உறுதியானது. சாஸ்திரத்துக்கு மேல ஒரு பிரமாணம் கிடையாது. ஏன் சாஸ்திரத்துக்கு மேல ஒரு பிரமாணம் கிடையாது? ஏன் சாஸ்திரம் குறையற்றது? அப்போ ஒரு ஷேயா சாஸ்திரங்கள் வந்து குறையுடையதல்ல, அது நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம் யார்கிட்ட தோன்றியது? பகவான் தான். வேதேச சர்வை வேத்தியோ வேதாந்த வேதவித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் அவர் தான். வேதங்களை இதுவரைக்கும் முற்றிலும் புரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அப்போ அந்த வேதங்கள்ல பிரமாணம் இருக்கு. பாகவதத்து இப்ப பாகவதத்துல சொல்லியிருக்கு, சத்திய லோக ஜனோ லோக தபோலோக வாசிகள் வராக மூர்த்திட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. அழகழகான பிரார்த்தனை, சத்தியலோக ஜனலோக தபோலோக வாசிகள்லாம். அப்ப வேறு வேறு கிரகம் இருக்கு, அந்த வேறு வேறு கிரகத்துல வேறு வேறு ஆட்கள் இருக்காங்க. சத்தியலோகத்துல ஜீவராசி இருக்காங்க, தபோலோகத்துல இருக்காங்க, ஜனலோகத்துல இருக்கிறாங்க. அதுக்குண்டான யோக முறையை செய்தால் அங்க போகலாம். அங்கேயும் கடல் இருக்கும், ஆறுகள் இருக்கும், மலைகள் இருக்கும், அதையெல்லாம் பார்க்கலாம். அதுக்குண்டான எலிஜிபிலிட்டி தகுதி வேணும், அதுக்குண்டான தகுதி வேணும். இப்ப நான் இங்கிருந்து லண்டன் போகணும்னா லண்டன் போறதுக்கான தகுதி எனக்கு வேணும். நான் பாஸ்போர்ட் இருக்கணும், என்கிட்ட விசா அப்ளை பண்ணணும், அந்த நாட்டுக்காரங்க என்ன அனுமதிக்கணும் அப்படின்னா நான் போகலாம். இல்லாட்டி அந்த நாட்டுக்காரங்க நோ இந்த மாதிரி ஆளுகளுக்கு அனுமதி இல்லை, இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாதுன்னா போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திரும்பி ரெண்டு மூணு நாலு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், வருஷம் ஞாபகம் இல்லை. அந்த அரபு நாட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க, அரபு நாட்டுக்குள்ள ராஜாக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு கத்தார் நாட்டை தனியா பிரிச்சுட்டாங்க. கத்தார் நாட்டுல இருந்து யாரும் வரக்கூடாது போகக்கூடாது, அந்த நாட்டுக்காரங்க எனக்கு வரக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டேன். அப்ப என்ன நடந்துச்சு? யாருமே அனுமதி இல்லாம உள்ள போக முடியாது. கத்தார் நாட்டுக்காரங்க அனுமதிக்காம யாரும் உள்ள போக முடியாது. அதே மாதிரி மற்ற நாட்டுக்காரங்க கத்தார் நாட்டுக்காரங்க உள்ள அனுமதிக்க முடியாது, அவங்க அனுமதியெல்லாம் போக முடியாது. அப்ப ஃபிளைட்டு கத்தார் ஃபிளைட்டு போகணும்னா நீங்க துபாய் எல்லாம் போகாது, வேற ரூட்ல தான் போகணும், அந்த ரூட்ல போக முடியாது. இப்படி எல்லாம் இந்த உலகத்துல கூட இந்த ஜட உலகத்துக்குள்ள எவ்வளவு பாகுபாடுகள் வேறுபாடுகள்லாம் இருக்கு. இந்த நாட்டுக்காரர் அந்த நாட்டுக்காரர் அனுமதிக்கிறது இல்லை, அவங்க இவங்க அனுமதிக்கிறது இல்லை, இது எங்களுக்கு சொந்தம், இந்த எண்ணெய் கலர் எங்களுக்கு சொந்தமானது, அது நாங்க தான் உரிமை கொண்டாடுறோம், இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களே முட்டாள்தனமா. இது இந்த ஜட உலகத்திலே நடக்கும் போது இந்த ஜட உலக இந்த பூகோளத்துக்குள்ள இதெல்லாம் நடக்குது, இந்த பூமிக்குள்ள. அப்ப இதுக்கு அப்பால் ஏன் மற்ற கிரகங்கள் இருக்க முடியாது, ஏன் அங்கேயும் இந்த மாதிரி இருக்க முடியாது? அதை வந்து ஏத்துக்க முடியாது. யாருனால? பேரளவான தத்துவவாதிகள் மனக்கற்பனையாளர்கள் முட்டாள்கள் அறிவியலிகள் விஞ்ஞானிகள் இவங்க எல்லாம் சொந்த முயற்சியில தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பாகவதத்துல தகவல் இருக்கு, பாகவதத்துல தகவல் இருக்கு. இரண்யாக்சன் அமானுஷ்யமான சக்திகள் படைத்திருந்ததுனால ஒரு பெரிய பர்வதம் போல இருந்தான். இரண்யாக்சன்ங்கிற அசுரன் ஒரு பெரிய மலை போல இருந்ததுனால அதீதமான தன்னுடைய தபோ வலிமையினால் அதீதமான ஆற்றல் படைச்சார். இன்னைக்கு கூட பாக்குறோமே, இன்னைக்கு கூட பாக்குறோம், ஒரு சாதாரண ஒரு யோகி சின்னதா ஒரு தவம் செஞ்சாலே ஒரு அதீதமான சக்தி வெளிப்படுத்துற, திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி தோன்றாரு, மறையறாரு, ஆகாசத்துல போற மாதிரிலாம் காமிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. இமயமலையில போனா அந்த மாதிரி சித்தர்கள் முனிவர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல இப்படி பார்க்கும்போது இதை விட சக்தி பெற்ற ஆற்றல் படைத்த தபஸ்விகள்லாம் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க சும்மா அந்த சக்தி வரல, கடுமையான தவம் பண்ணியிருக்காங்க. இரண்யாட்சி இரண்யகசிபு கடுமையான தவம் பண்ணி பல்வேறு ஆற்றல்களை பெற்றுக் கொண்டார்கள். அந்த அதீதமான ஆற்றலால அவங்களால எல்லாமே பண்ண முடிஞ்சது. அவங்க என்ன பண்ணாங்க? பூமியை தூக்க முடிஞ்சது. நம்ம வந்து இது அட்லஸ் மேப்ல ஒருத்தர் தூக்கிட்டு இருப்பான் பூமியை, அந்த மாதிரி அவன் தூக்கிட்டு போயிட்டான், பூமியை தூக்க முடிஞ்சது அவனை. அப்படின்னா அந்த இரண்யாட்சி கசிபு ரெண்டு பேரும் முதல் படைப்பினுடைய முதல்ல வந்த ராட்சசர்கள், ரெண்டு பேரும் கொடூரமான ராட்சசர்கள். எப்படி அவங்க வந்தாங்க? பாவத்துல இந்த கதை இருக்கு. எப்படி இரண்யாட்சி கசிபு வந்தாங்க? திதி மாதாவுடைய அவங்க தான் காரணம். திதி மாதா என்ன பண்ணிட்டாங்க? முறையற்ற நேரத்துல தன் கணவரோடு சேர்ந்தாங்க.
கஷ்யப மகரிஷி, கஷ்யபருக்கு ரெண்டு மனைவி, திதி அதிதி. அதிதிக்கு பிறந்த குழந்தைகள்லாம் தேவர்கள், ஆதித்யர்கள். அதிதிக்கு பிறந்த குழந்தைகள்லாம் தேவர்கள், திதிக்கு பிறந்த குழந்தையெல்லாம் அது எப்படி? ஒரே கணவர், பெரும் பண்டிதர், பிரஜாபதி, பிரம்மாட்டிருந்து தோன்றியவர், அனைத்து சாஸ்திரம் அறிந்தவர், பகவானுக்கு பிரியமானவர். அவருக்கு பிறந்த குழந்தைகள் ரெண்டு கேட்டகரி இருக்காரு. ஒருத்தர் பூரா அசுரரா இருக்காங்க, ஒருத்தர் பூரா தேவர்களா இருக்காங்க. எப்படி அது? திதி அதிதி. அதிதி தெய்வீகமான குணம் படைச்சவளா இருந்தா அதனால அவருக்கு பிறந்த குழந்தைகள்லாம் தெய்வீகமான குழந்தைகளா இருந்தாங்க. அதிதியோடைய உள்ளம் வந்து அசுத்தமா இருந்தது, சாரி திதி, திதியோட உள்ளத்துல கலக்கம் இருந்தது, கலக்கம் இருந்தது. திதியோட உள்ள சுத்தமா இல்ல, திதி வந்து பாவகாரமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்ப கணவனுடைய சொல் பேச்சு கேட்கல அவங்க. கணவனுடைய சொல், கணவர் சொல்றாரு இந்த நேரம் கூடாது, இது மகாதேவர் உமையாளோடு பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், சந்தி வேலை, சந்தியா நாம சொல்லக்கூடிய நேரம், இந்த நேரத்துல நம்ம சேரக்கூடாது, இது இந்த சாஸ்திரத்துல கிடையாது. ஆனாலும் திதியோடு, திதினால தாங்க முடியல, அவங்க காமவாயப்பட்டிருந்ததுனால ஃபோர்ஸ் பண்ணாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? மனைவி கட்டாயப்படுத்தினா திருப்திப்படுத்த வேண்டியது கணவனுடைய கடமை. அவங்க என்ன பண்ணாங்க? சரி ஓகே, உன் விருப்பம், நான் எவ்வளவு சொல்லிட்டேன் நீ கேட்க மாட்டேங்கிற. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க, அதோடைய விளைவுதான் எரணி ஆப்ஷன் என்ன கஷ்டம். அப்போ நல்ல குழந்தைகள் உருவாகிறது பெற்றோர் கையில தான் இருக்கு, நல்ல குழந்தைகள் உருவாகிறது. அதனாலதான் வேதத்துல ஒரு ஆண் பெண் இணையதுக்கு முன்னாடி கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ண உடனே. அது எல்லாமே சம்ஸ்காரம், சம்ஸ்காரம்னாலே புனிதப்படுத்தக்கூடியது. விவாக சம்ஸ்காரம், கர்ப்பாதான சம்ஸ்காரம், சீமந்த நயனம், அப்புறம் அன்ன பிரஷ்னா, வித்யாரம்பா, உபநயனம், இதெல்லாம் வந்து நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு, பியூரிபிகேட்டரி ப்ராசஸ், புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு முறை. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு முன்னாடி அவங்க கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ணியிருக்கணும், அவங்க பகவான் மேல பக்தி பண்ணணும், நாம ஜபிக்கணும். அப்படிலாம் நல்ல சிந்தனையோட ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும், ஒரு ஆண் பெண் வந்து நல்ல சிந்தனையோட இணையும் போது வரக்கூடிய குழந்தையும் நல்ல சிந்தனை உள்ள குழந்தையா இருக்கு, நல்ல சிந்தனை உள்ள குழந்தையா இருக்கு. இப்ப என்னாச்சு? கணவருக்கு புத்தி இருக்கு, நல்ல பக்தி இருக்கு, ஆனா மனைவியோடைய புத்தி அசுத்தமா இருக்கு. அப்பாவும் நல்ல புத்திமானா இருக்காரு, ஆனா அம்மா வந்து கலங்கமானவளா இருக்க, அந்த அம்மா அவடல இருந்து வந்ததுனால இவங்களும் கலங்கமானவளாயிட்டு. அப்ப திதி அழற, எப்போ தவறு செஞ்சதுக்கு அப்புறம், தப்பு முடிச்சது, தப்பு பண்ணி ஒன்னு, அதுக்கப்புறம் நம்மள மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய சொல்லுவோம், நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இது வேண்டாம், அதெல்லாம் இல்லை, நாங்கள் இப்படிதான் பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அப்படியே சொன்னாங்களே, பண்ணாம இருந்திருக்கலாமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்காங்கல்ல. சிலர் வந்து சொன்ன உடனே புரிஞ்சுக்குவாங்க, சரி பண்ண வேண்டாம். சிலர் சொல்லிட்டே இருந்தா தான் பண்ணாம இருப்பாங்க. சிலர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சிலர் பட்டாதான் திருந்துவாங்க. இப்ப என்ன, இது நாலு கேட்டகரி. சொன்ன உடனே கேட்கறவங்க, சொல்லி சொல்லிட்டே இருந்தா தான் கேட்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பட்டாதான் திருந்துவாங்க. அப்ப திதி என்னாச்சு? அப்பதான் அவர்த்த வந்துச்சு, அஜிஜோ அப்பவே கணவர் சொன்னாரே, நான் கேட்கலையே, என் புத்தி மழுங்கி போயிருந்ததே. இப்ப என்னாச்சு? இந்த மாதிரி கொடூரமான ரெண்டு குழந்தை இந்த பூமியில வர்றதுக்கு நான் காரணமாயிட்டேன். இதுதான் அர்ஜுனன் வர்ணசக்கரான்னு சொல்றாரு பகவத்கீதையில. தேவையில்லா சந்ததி வரும். ஒரு கணவன் மனைவி ஆண் பெண் இருவருக்கும் கிருஷ்ணன் ஒரு பயிற்சி கொடுக்கல. ஒரு ஒரு கல்யாணம் பண்ற தம்பதிகளுக்கு, கணவனுக்கும் மனைவிக்கும் கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி பயிற்சி கொடுக்கல, சாஸ்திரத்தை பத்தி போதிக்கல, அதை பத்தி தெரியல அப்படின்னா அந்த குழந்தைகள்லாம் இன்னைக்குள்ள மாதிரிதான். நாட்டுல பாக்குறோம் நிறைய புள்ளிவோ கல்ச்சர் அதிகமாயிட்டு, புள்ளிவோ கல்ச்சர், அரை ட்ரௌசரு, குட்டப்பாவாடை, தலைவிரி கோலம், அப்புறம் செம்பு கம்பி ஒரு தலைமுடி, அகாசுரா பகாசுரா பூதனா, அப்புறம் தாடகா, இந்த மாதிரி கல்ச்சர் அதிகமா வரும். அப்ப திதி என்ன பண்ணா? அழுதா, ஐயோ நான் எப்படி பண்ணிட்டேன்னு. அப்ப தன்னுடைய தவறு உணர்ந்து அழறா. அப்ப கணவர் சொன்னாரு, சரி பரவாயில்ல விடு, நீ தப்பு பண்ணிட்ட, இந்த குழந்தைங்க வந்துட்டாங்க, இப்ப எப்ப நீ உன் தவறு உணர்ந்து நீ அதுக்காக வருத்தப்படுறியோ, அப்ப என்ன அர்த்தம்? நம்ம தவறு செஞ்சுட்டோம்னா அதுக்கு ஃபீல் பண்ணணும், ஐயோ நான் பண்ணிட்டேன்னு, நீ பண்ணக்கூடாது, எப்படியோ தெரியாம புலன்களுக்கு அடிமையா நான் விழுந்துட்டேன், இனி நான் வீழாம என்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு அதை வந்து நம்ம ரிமோ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த செய்த தவறை நினைச்சு வருத்திக்கிட்டே இருக்கும், சே இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே, இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கேனே அப்படின்னு அதை நினைச்சு, எவ்வளவு மோசமானவன் நானு, எவ்வளவு கீழ்த்தனமானவன், எவ்வளவு வீழ்ந்த ஆத்மா நானு, சே அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் ஹரே கிருஷ்ணா பக்தர் ஆயிட்டேன், நான் தீட்சை எல்லாம் வாங்கிட்டேன், நான் நாமம் ஜபிக்கிறேன், இப்ப மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் டிவோட்டி ஆயிட்டேன் அப்படி இல்லை. இதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும்.
ரோபாடு இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பாவ காரியங்கள் செஞ்சிருக்கோம், என்னென்ன தவறு பண்ணிருக்கோம் அப்படின்னு அதுக்கு நினைச்சு ஃபீல் பண்ணணும். அதுக்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், ரோபாட்ட பிரார்த்தனை பண்ணும். ரோபாதரே, நான் நிறைய பாவம் பண்ணி வாழ்ந்திருக்கேன், ஆனா உங்க கருணையினாலதான் எங்களுக்கு பக்தி பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. நான் மறக்க மாட்டேன், நான் செய்த பாவங்களை நான் மறக்கல, ஆனா ஒண்ணு உறுதி, அதுல இருந்து எனக்கு நீங்க காப்பாத்திருக்கீங்க. கிருஷ்ணரே சொல்றாரு, பகவத்கீதையில பயப்படாதீங்க, நீங்க எல்லா வித தர்மத்தை விட்டு என்னை மட்டும் சரணடைஞ்சா போதும். ஏன் அங்க நிக்கிறாங்க எல்லாம், ஹரே கிருஷ்ணா, ஏன் அங்கெல்லாம் வெளியே கிளாஸ் இருந்து ஏன் வெளியில போனீங்க? ஓகே, என்ன பேசிட்டு இருந்தோம்? எல்லா விதமான தர்மத்தை விட்டு என்னிட்ட மட்டுமே சண்டைங்க, பயப்படாதீங்க, நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன். இதை விட கருணையா யாராவது சொல்ல முடியுமா? ஸ்கூல்ல தப்பு பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க? சரி சரி போட்டோம், நாங்க மன்னிச்சு விட்டுறோம் சொல்லுவாங்களா? இல்ல இல்ல, ஏன் பண்ணீங்க, இதை பண்ணக்கூடாது இல்ல. அது மாதிரி அரசாங்கம் ஏதாவது தவறு பண்ணிட்டா அதுக்கு முன்ன தண்டனை கொடுக்குறாங்க, அப்ப எல்லாரும் தண்டிக்கிறாங்க. ஆனா பகவான் என்ன சொல்றாரு, சரி பரவாயில்ல, நான் வந்து உங்களை இது பண்ணு சொல்ல மாட்டேன், நீங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்க, என்கிட்ட வாங்க, என்ன என்கிட்ட வந்து சரணாகதி பண்ணுங்க, பக்தி தொண்டு பயிற்சி பண்ணுங்க, நான் உங்களை பாருங்க. அந்த மாதிரி திதி வந்து அழுதா, திதி தன் தவற உணர்ந்து அழுது சுத்தமாயிட்டா. அப்ப கஷ்யபர் சொன்னாரு, எப்பவும் மனசு சுத்தமாயிடுச்சோ அப்ப நீ தூய்மையாயிட்ட, நீ வந்து உன் தவற உணர்ந்து அழுதுனால, நீ தவறை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டதுனால இப்ப நீ வந்து தூய்மையாயிட்ட, இனி இப்ப நீ இது வரைக்கும் நடந்தது ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த அசுரங்கள் வந்தது வந்ததுதான், ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா ஒரு நன்மை உண்டு உனக்கு, என்னது அது, நீ எப்போ உன் தவறை உணர்ந்து நீ வந்து பரிசுத்தமானவளா, உன்னுடைய பாவத்தை நினைத்து நீ எப்போ வருந்தினாயோ அப்ப நீ தூய்மையாகிவிட்டாய். உனக்கு பிறகு உன்னுடைய வம்சத்தின் பேர குழந்தை, அவன் பெரும் பக்தனா வந்து இந்த வம்சத்துக்கே புகழ் தருவாரு. யாரு? பக்தராஜ் பிரலாத் மகாராஜுக்கு. பிரலாத் மகாராஜ் தைத்திய குலத்துல அசுர குலத்துல பிறந்த, ஆனா பக்தர்களையே சிகரமா இருந்தாரு. 12 மகாஜனங்கள் ஒருத்தரா இருந்தார். பிராமண குலத்துல பிறந்தவங்க கூட அந்த நிலையை அடைய முடியாது, ஆனா பகவானுடைய அனுகிரகத்தினால, நாரத முனியுடைய தூய்மையான பக்தருடைய சங்கத்தினால ஒரு அசுர குலத்துல பிறந்தவரு 12 மகாஜனங்கள் ஒருத்தரான. இந்த மாதிரிதான் நடந்தது. இந்த ரெண்டு அரக்கர்களும் வந்தாங்க. அந்த ரெண்டு அரக்கர்களும் ஏன் வந்தாங்க திதியோட கருவுல? அது ஜெயா விஜயாவோட கதை. கதைக்குள்ள கதை இருக்கு பாத்தீங்களா, வைகுண்டத்துல 4 குமாரர்கள். இந்த 4 குமாரர்கள் எதுக்காக போனாங்க? அவங்க பிரம்மாட்டு இருந்து வந்தாங்களே, எதுக்காக எங்க போனாங்க? நல்ல வேலை சினிமாக்கு போனாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. எங்க போனாங்க? தவம் செய்யறதுக்காக போனாங்க, காட்டுக்கு தவம் செய்யறதுக்காக போனாங்க. என்ன எதை தவம் பண்றாங்க? பிரம்மத்தை குறிச்சு தவம் பண்ண போனாங்க. அப்படியே அவங்க சுத்தி வர்றாங்க எல்லா பிரபஞ்சங்களையும். அவங்களுக்கு எல்லாம் வந்து ஏரோப்ளைன்ல தான் தேவையில்லை, அவங்க தபத்தினால எங்க 3 உலகத்துக்கு பயணம் செய்வாங்க. அப்படி வரும்போது அவங்க ஒரு நாள் வைகுண்டத்து வழியா வந்தாங்க. அங்க துளசியுடைய நறுமணம், பகவானுடைய பாதத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற துளசியுடைய நறுமணத்தை நுகர்ந்த உடனே அவங்க ஹிருதயத்துல கலங்கம்லாம் போயிடுச்சு. பிரம்மத்துல பிரம்ம தியானிக்கிறவங்க எண்ணம் போய், பரம புருஷரையோ வைகுண்டம் வந்துட்டோம் நம்ம, இதோ இங்க துளசி தேவியுடைய நறுமணம், இதோ இங்க பகவான் இருக்காரு, அவர் தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னு பரிசுத்தம் ஆயிட்டாங்க. ஜெய் ஸ்ரீ துளசி மகாராணிக்கு. புரியுதா பிரபுபார் ஏன் துளசியை வழிபட சொல்றாருன்னு? காலை மாலை 2 துளசியை வழிபடணும், துளசியை களத்திலேயே மாட்டி விட்டார் துளசி மகாராணிய. ஏன்னா தெரியும் நம்ம பக்தி பண்ணணும் பகவான்கிட்ட போறது சாத்தியம் இல்ல, ரொம்ப கஷ்டம். சோ துளசி தேவியாவே உங்களை காப்பாத்துட்டோம், துளசி தேவி உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும். துளசி தேவி என்ன சேவை பண்ணாலும், பகவானுக்கு என்ன போகா படிச்சாலும் துளசி இல்லாம இல்ல அப்படின்னா பகவான் ரிஜெக்ட் பண்ணிடுவார். நீங்க எவ்வளவு அறுசுவை உணவு, 108 பதார்த்தம், சப்பன் போகா எல்லாம் பண்ணி துளசி போடாம கொடுங்க, பகவான் தொடமாட்டார். அதுல நீங்க ஒரு தயிர் சாதம் குடிச்சிங்க, ஒரு துளசி போட்டீங்கன்னா பகவான் எடுத்துட்டு. சோ அதனால எவ்வளவு பதார்த்தம் கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம்ல, அன்போடு கொடுக்குறோமோ அதுல துளசி தேவி இருக்காங்களா? அந்த துளசி மகாராணி அனுகிரகத்தினால இந்த 4 குமாரர்களுக்கும் பகவானை தரிசிக்கணும்னு ஆசை வந்தது. பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரண் பார்க்கணும். உள்ள போனா 2 பேர் நிறுத்திட்டாங்க. யார் நீங்க? வெயிட் வெயிட், இப்படி எல்லாம் உள்ள வர முடியாது. ஃபர்ஸ்ட் யாரு, என்ன உங்களுக்கு என்ன வேணும் இல்லையா? முதல்ல இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் எம்பசில கேக்குறான், இவங்க யாரு, என்ன டீட்டெயில், எதுக்காக வர்றாங்க, ஏன் இங்க வர்றாங்க, இவங்க இவங்களோட வேலை என்ன, எந்த வேலைக்காக வர்றாங்க, எல்லாம் ரிப்போர்ட் வாங்கிட்டு தான் எல்லாம் செக் பண்ணி டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புறான் இல்லையா? டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணி தான் மேல இருந்து கீழே வரைக்கும், உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டோ எடுத்து அப்புறம் தான் உள்ளே அனுப்புறேன். இந்தியா அப்படி இருக்கும்போது வைகுண்டத்துல யார் வேணாலும் நுழைஞ்சிட முடியுமா? வைகுண்டத்துல யார் வேணாலும் நுழைய முடியாது. வைகுண்டத்துல நுழையதுக்கான தகுதி என்னது?
ஒருத்தர் வைகுண்டத்தில் நுழைனா என்ன தகுதி வேணும்? நல்லா தவம் பண்ணணும், யாகம் பண்ணணும், யோகா பண்ணணும், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கணும், வேத மந்திரங்களா தெரிஞ்சிருக்கணும், இதுவா வைகுண்டத்தில் நுழைய தகுதி? கிருஷ்ண பக்தினா நம்ம கூட பக்தி பண்றோமே வைகுண்டத்துக்கு போயிடுமா? தூய பக்தி தொண்டு. அந்த தூய பக்தி தொண்டுக்கான அடையாளம் என்னது? தூய பக்தி தொண்டு அடையாளம் என்ன? அடையாளம் என்னன்னா, தனக்கு கஷ்டம் வரும்போது பழிய தம்மேல போட்டுக்கணும், புகழ் வந்தா அது பகவானே கருணை எடுத்துக்கணும். தத்தே அனுகம்ப சுசமீக்ஷமானோ புஞ்சான ஏவாத்மகிருதம் விபாகம். பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தூய பக்தருக்கான அடையாளம் என்ன? யாரு வைகுண்டத்துல நுழையறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க? வைகுண்டத்துல இது என்னோட இடம் அப்படின்னு உரிமையோட போலாம். இப்ப நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம் இங்க இந்த ஊர்ல, இந்த ஊர்ல ஒரு இடம் வாங்கிட்டேன்னு சொல்லுவோம். இது ஏன் இடம் பாருங்க, பத்திரமெல்லாம் வச்சிருக்கேன், எங்க வேணாலும் போலாம், யார்கிட்ட வேணாலும் கேஸ் போடுறீங்க, என்ன வேணா பண்ணுங்க. என்னுடைய டாக்குமெண்ட், ஜெய ஜெகநாத சுவாமி, எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, எங்கிட்ட அதற்கான சான்று இருக்கு, இது என் இடம்னு உரிமை கொண்டாடுவோம், உரிமையோட சொல்லுவோம், இது நான் கட்டின வீடு, இது என்னோட இடம். அந்த மாதிரி ஒருத்தர் கிளைம் பண்ணலாம். யாரு கிளைம் பண்ணலாம்? யாரு வந்து கிளைம் பண்றதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? உரிமை கொண்டாடலாம். யார் வேணா உரிமை கொண்டாடலாம். நான் வைகுண்டத்துல ஏன் நுழைய முடியாது, நான் வைகுண்டத்துக்கு போவேன். யாரு உரிமை கொண்டாடலாம்னு கிருஷ்ணர் சொல்றாரு. யார் ஒருத்தர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பகவான் மேல பழி போடாம, இதெல்லாம் என்னுடைய கர்ம வினையெல்லாம் நடக்குது, நான் ஏதோ பாவம் எல்லாம் பண்ணிருக்கேன், அதான் இப்படி வருது, ஆனாலும் கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவரு, எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்காம கொஞ்சம் தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பழிய தம்மேல போட்டுக்கணும். கிருஷ்ணர் மேல பழி சொல்லக்கூடாது. ஏ கிருஷ்ணா, நான் ஏகாதசி விரதம் இருந்தனே, நான் நாம ஜபிச்சேனே, நான் அது பண்ணேன் இது பண்ணுனேன், உனக்கு கோயில முந்திரி திராட்சை எல்லாம் கூட கொண்டு வந்து கொடுத்துருக்கேனே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும்? கிருஷ்ணா, நான் எவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன், உங்க கருணையிலதான் இந்த மட்டுமாவது கஷ்டம் எனக்கு வந்து, இதோட எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, அதெல்லாம் குறைச்சிட்டீங்க நீங்க. அதே மாதிரி ரொம்ப புகழ் வந்தது, அதுவும் கிருஷ்ணர் தான், நான் ஒண்ணும் பண்ணிடல. நம்ம அப்படியே உள்டாவா அடிச்சிருவோம். கஷ்டம் வரும்போது கிருஷ்ணர் மேல பழி போட்டு, புகழ் வரும்போது என்னுடைய முயற்சியில நடந்தது, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படல, எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது, நான் கஷ்டப்பட்டுதான் எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி இருந்தா வைகுண்டத்துக்கு போக முடியாது. வைகுண்டத்துக்கு போறதுக்கான பாவம் என்னன்னா, அதுக்குள்ள மனோநிலை என்ன? எப்பவுமே கிருஷ்ணரையே சரணாகதி பண்ணிக்கணும், அவருடைய விருப்பம் இப்படிதான் நடக்குது, அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது, அவர் தான் எனக்கு கருணை காமிக்கிறாரு, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணும் இல்லை, சரி போட்டும், எனக்கு வர்றதெல்லாம் வரட்டும், என்னன்னாலும் வரட்டும், நான் பக்தி தொண்டிலிருந்து பின்வாங்க மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் பக்தி தொண்டிலிருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு பண்ணக்கூடிய பக்தர் இருக்கார் இல்லையா, அவர்தான் தூய பக்தர். அவரை வரவேற்கிறதுக்கு பகவான் அங்க காத்திருக்காரு, எப்ப வரப்போறாருன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு பணிவா எளிமையா பக்தி பண்ணக்கூடிய பக்தர் வைகுண்டத்துக்கு நுழைய தகுதி வாய்ந்தவர். அப்ப குமாரர் நிறுத்திட்டாங்க. அப்போ என்னாச்சு? இப்போ ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஓஹோ, அந்த குமாரர்களுக்கு கோபம் வந்துருச்சு, கண்ணெல்லாம் சிவந்தது. என்ன தைரியம் இருந்தா நீங்க என்ன வைகுண்டத்துக்கு விடமாட்டேன்னு, நீங்க உங்களுக்கு அகங்காரம், நீங்க விஷ்ணுவோடைய சேவகன் அகங்காரம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபம் வந்துருச்சு. யாருக்கு? நான்கு குமாரர்கள். எதனால குமாரர்களுக்கு கோபம் வந்தது? அவங்க பக்தர்கள் இல்ல, அவங்க தவம் பண்ண யோகிகள், அவங்க தவம் பண்ண யோகிங்க, அவங்க பிராமணர்கள், சாத்தியமான குணத்துல இருக்கிறவங்க, அதனால அவங்களுக்கு கோபம் வரும். ஆனா தூய பக்தருக்கு கோபம் வரக்கூடாது. எதால் அடிச்சாலும் கோபம் வரக்கூடாது. தூய பக்தர்னா கோபம் வராது. நமக்கு வருதா கோபம்? அப்படின்னா நம்ம தூய பக்தர் ஆகலன்னு அர்த்தம். எனக்கு கோபம் வருது, எனக்கு வெறுப்பு வருது, விருப்பு வருது. ஒரு தூய பக்தர் விருப்பு வெறுப்புகளை அப்பாற்பட்டவர். மாமியச்சோ அபியபிச்சாரேன பக்தியோகேன சேவையே சகுணான் சமதியான். ஒரு தூய்மையான பக்தர் எப்படி இருக்காரு? கலக்கமில்லா பக்தி செய்யக்கூடியவரு, முக்கோணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு, பிரம்மத்துல நிலைத்திருக்காரு. நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன். அதனால அவருக்கு மான அவமானம் எல்லாம் கிடையாது. அவருக்கு புகழ்ச்சி இகழ்ச்சி மான அவமானம் விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. அந்த மாதிரிதான் பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர் அவங்களாம் அப்படி வாழ்ந்த தூய்மையான பக்தர். அப்ப அவங்க அடிச்சு ஓட்டி நம்ம பின்பற்றோம். அப்பதான் நாமளும் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்திங்கிற உயர்ந்த நிலைக்கு நோக்கி நம்ம நேற்று, அதுதான் நம்ம குறிக்கோள். நம்ம வாழ்க்கையில குறிக்கோள் இருக்கு, எது? தூய பக்திங்கிற தளத்தை நோக்கி முன்னேறும். அப்ப குமாரர்கள் வந்து தெய்வீகமானவங்க தான், சாத்தியமான குணம் உள்ளவங்க தான், ஆனா அவனால கோபத்தை கட்டுப்படுத்திக்க முடியல, அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க அது வரைக்கும் தூய பக்தி தொண்ட பயிற்சி பண்ணல. அப்புறம் பகவானை அனுகிரகத்தினால தூய பக்தர்களான
எப்படி பகவான் அங்க தோன்றினார், குமாரர்கள் முன்னாடி ஹரே கிருஷ்ணா இல்ல வச்சு குமாரர்கள் முன்னாடி தோன்றினார். அப்புறம் வைக்கலாம், அப்படி ஓரமா வைக்கணும், கிளாஸ் கவனிங்க. குமாரர்கள் முன்னாடி தோன்றினாங்க யாரு, பகவான். நான்கு கரம் உள்ள விஷ்ணுமூர்த்தியாக வாசுதேவ் கிருஷ்ணா. பிரேக்கிங் டைம் அவ்வளவு பத்திர வரைக்கும் இருக்குல்ல. அப்ப என்னாச்சு, வாசுதேவ் கிருஷ்ணரா தோன்றினாரு பகவான். அப்படி மழைக்காலத்து மேகத்தில் ஒத்த நிறம், தாமரை இதழ் போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்பிள ஸ்ரீவஸ்தபுரி, கழுத்துல கௌஸ்துபமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, இதெல்லாம் பார்த்தாங்க குமாரர்கள். இது வரைக்கும் கண்டுகாத காண கிடைக்காத ஒரு தரிசனம். அப்போ பிரார்த்தனை பண்றாங்க, பகவான் என்ன பண்ணாரு, அந்த குமார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார், என்ன மன்னிச்சிருங்க. யாரு அவரு, முழுமுதல் கடவுள். நம்ம தப்பு பண்ணிட்டா கூட மன்னிப்பு கேட்க தயங்குவோம், தப்பு செஞ்சிட்டா கூட அந்த தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிற தைரியம் நம்மகிட்ட கிடையாது. அந்த அளவுக்கு பொய் அவங்காரம் இருக்கு. தப்பு பண்ணிட்டா கூட அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, சமாளிக்கிறோம் இல்லையா. நம்ம எல்லாரும் தான், யாரையும் ஸ்பெசிபிக்கா சொல்ல, நான் உட்படாது, நம்ம எல்லாருமே. அப்ப நமக்குள்ள என்ன குணம் இருக்கு, இப்ப நான் ஒத்துக்கிட்டா நான் தப்பு செஞ்சதாயிடும், அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், அதனால ஒத்துக்கூடாது, கடைசி வரைக்கும் ஒத்துக்கூடாது, அதுல உறுதியா நிற்போம், அந்த நிலைப்பாடுல உறுதியா இருப்போம். ஏன்னா தெரிஞ்சு போயிடும் எல்லாருக்கும், ஓ இவர் தான் பண்ணிருக்காரு. தப்பு செஞ்சுட்டு அதை ஒத்துக்க மாட்டோம். அப்ப தப்பு செய்யாத தப்பு கூட ஒத்துக்குமா, அதுக்கே ஒத்துக்க மாட்டோம், இதுக்கே ஒத்துக்கலையே. செஞ்ச தப்புக்கு ஒத்துக்க மாட்டோம், செய்யாத தப்பு ஒத்துக்க முடியுமா, முடியாது. இப்போ ஏதோ தவறு நடந்துருச்சு, அந்த குமாரர்களை வந்து நிப்பாட்டிட்டாங்க விஷ்ணு தூதர்கள். அந்த விஷ்ணு தூதர்கள் செய்த தவறை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா என்னுடைய சேவகர்கள், என் சேவகன் செய்த குற்றம் பகவான் சொல்றார் குமாரர்கள்ட்ட. என்ன சொல்றாரு, ஓ குமாரர்களே, ஓ பிராமண அந்தனர்களே, பிராமணர்களே, என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய சேவகன் செய்த குற்றம் அது என்னையே சாரும். அவங்க பார்த்து அவங்க அறுந்து போனாங்க, கடலுல கண்ணீர் வருது. ஐயோ எவ்வருமானி, நீங்க போய் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதா, நீங்க யாரு, பரம புருஷோத்தமனான முழுமத கடவுள், நீங்க எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதா கூடாது, இது அபராதம் ஆயிடும், நாங்க பெரும் குற்றவாளிகள் ஆயிடுவோம், அதனால அப்படி எல்லாம் பண்ண வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, என் சேவர்கள் செய்த குற்றம் என்னையே சாரும். ஆனாலும் என்ன நடந்து இப்ப சபிச்சாச்சு, அந்தனுடைய சாபம் பொய்யாகாது. நீங்க விரும்புற மாதிரி அவங்க ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, அவங்க பல்வேறு பிறவி எடுத்து எங்கிட்ட வரலாம், எனக்கு பக்தி செஞ்சு, எனக்கு பக்தி பண்ணி பல பிறவிகள் எடுத்து எங்கிட்ட வரலாம், இல்ல எனக்கு விரோதம் பண்ணிட்டு மூணு பிறவிகள் எங்கிட்ட வந்துடலாம். அப்ப சேவருடைய விருப்பம் என்ன, சீக்கிரம் பகவானுக்கு சேவை பண்ணணும். அதனால நம்ம இப்படி எடுத்துக்கூடாது, ஓ அப்படின்னா நானும் பகவான் விரோதம் பண்றேன், விரோதம் பண்ண நானும் பகவான் போயிடலாம், சீக்கிரமா போயிடலாம் இல்லையா. கம்சன் கூட பகவானால் விடுவிக்கப்பட்டது, கம்சனுக்கு முக்தி கொடுத்தார். கம்சன், பூதனா, சிசுபாலன் எல்லாருக்கும் கிருஷ்ணர் முக்தி கொடுத்தாரு. ஆனா அவன் கிருஷ்ணருக்கு அனுகூலமான பக்தி பண்ணல, கம்சனோ சிசுபாலனோ ஜராசந்தனோ அவங்களாம் கிருஷ்ணருக்கு அனுகூலமான பக்தி பண்ணல, ஆனாலும் கிருஷ்ணர் அவங்களை விடுவிச்சார். அதனால நாம மட்டும் ஏன் அனுகூலமா பண்ணணும், நான் மங்களாரத்தில் அட்டன் பண்ண வேண்டாம், நான் சாண்டிகள்லாம் பண்ண வேண்டாம், நான் கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டு பேசிக்கிட்டே இருக்கேன், ஏன் கிருஷ்ணரே அவனே அவனே எல்லாம் பேசினா அப்ப நானும் கிருஷ்ணாட்ட போயிடுவேன், நானும் கிருஷ்ணன் உள்ளதான் இருக்கேன், அப்படி பண்ணக்கூடாது. அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா, உத்தமமான பக்தி. அனுகூலேனா கிருஷ்ணருக்கு சாதகமாக அனுசீலனம், ஆச்சாரியருடைய அடிச்சோட்டை பின்பற்றி பக்தி பண்ணும். நமக்கு புரோபா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பூர்வாச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அதன்படி பக்தி பண்ணும், அந்த பக்தி தான் உத்தமமானது. அப்ப இங்க என்னாச்சு, பகவான் மன்னிப்பு கேட்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் உடம்புலாம் நடிக்க செஞ்சோ, என்னது இப்படி நடக்குது, சரி இப்ப பரவாயில்ல, இவங்க வந்து இந்த பூமியில போகட்டும், போயிட்டு ரெண்டு ராட்சசர்களான இவங்க என்ன நினைச்சாங்க, சீக்கிரமாவே பகவான்கிட்ட வரணும். சரி அப்ப ஏன் அவங்க வந்து அரக்கர்களா தேர்ந்தெடுத்தாங்க, இதுதான் காரணம், சீக்கிரமா பகவான்கிட்ட வந்துடலாம். அப்புறம் ஏன் பகவான் இவர் அனுப்பிச்சாங்க, பகவான் நினைச்சிருந்தா இந்த ஒரு லீலையை நடக்காம பண்ணிருக்கலாம் இல்லையா. கிருஷ்ணன் நினைச்சிருந்தா அவர் வைகுண்டத்துல உள்ளதான் பார்க்கடல பள்ளி கொண்டிருக்காரு, பரந்தாமன் ஆதிசேஷன் பள்ளி கொண்டிருக்காரு, அனைத்தும் அறிவார். இப்ப இங்க குமாரர்கள் வரப்போறாங்க, என்னுடைய சீடர்கள் தடுத்துருக்கு, என்னுடைய சேவர்கள் தடுத்து நிறுத்தக்கூடாது, ஆர்டர் கொடுத்துடலாம், அங்கிருந்து குமாரர் வருவாங்க உள்ள விட்டுருங்க, ஒரு பிரச்சனை ஆயிடும், அவங்க என்ன பார்க்க வராங்க சொல்லியிருக்கலாம், ஹதயத்துல பரமாத்மா வந்து தூண்டிருக்கலாம், அவங்களை ஒன்றும் சொல்லாதீங்க, அனுப்புங்க உள்ள அனுப்புங்க, ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். சரி, குமாரர்களும் கோவப்படாம இருந்திருக்கலாம், விஷ்ணு தூதர் ஹதயத் எல்லா ஹதயத்திலும் கிருஷ்ண பரமாத்மாவா இருக்காரு, குமார் ஹதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு,
நான்கு குமாரர்கள் ஹிருதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு, விஷ்ணு தூதர் ஹிருதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு, எங்கும் வியாபிச்சிருக்காரு, அங்கேயேதான் சயனம் பண்ணிட்டு இருக்காரு, உடனே வந்திருக்கலாம் அவரு. நமோ பிரம்மண்ய தேவாய ஓம்காமேதாய. பிராமணனுக்கு பசுக்களுக்கு பிரியமானவர், இதோ நாங்க குமார் என்ன தரிசனம் பண்ண வராங்க, அவரே வைகுண்ட வாசல்ல வந்திருக்கலாம். எப்படி துவாரகையில சுதாமா ரிஷி பண்ணார் கிருஷ்ணா, சுதாமா வராரு தெரிஞ்சவனே ஓடி போனாரு. ஏன் ஓடி போனாரு? அவர் தூய பக்தர், அதனால ஓடி போய் வரவேற்று. வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப பக்தர்ல கூட வித்தியாசம் உண்டு. சுதாமா தூய்மையான பக்தர், அதனால பகவான் ஓடி போனார். இவங்க பிரம்மவாதிகளா இனிதான் அவர் பக்தராக போறாங்க, பிரம்மவாதிகளா இருக்காங்க, ஏதோ பகவான் தரிசனம் பண்ணலாம்னு வந்தாங்க. சரி ரைட், வரட்டும், தரிசனம் பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணலாம், அவங்களுக்கு கருணை கொடுக்கலாம்னு பகவான் முடிவு பண்ணிட்டார். அதுக்குள்ள இவ்வளவு நடந்துருச்சு, அதுக்குள்ள ஹரே கிருஷ்ணா, அதுக்குள்ள இவ்வளவு நடந்துருச்சு. இப்ப என்ன, ஏன் இப்படி நடந்தது? என்ன பகவான் பார்த்தாரு, வைகுண்டத்துல யாருமே கூட சண்டை போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மள மாதிரி பக்தர் அங்க இல்ல, நம்மள மாதிரி பக்தர் வைகுண்டத்துல இருந்தா பகவான்ட நித்தியம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஏ கிருஷ்ணா எனக்கே எப்படி பண்ற, எனக்கே அப்படி பண்ணல, என்ன எது பண்ற, கிருஷ்ணருடைய செயல கூட உதவிட்டே இருப்போம், நீ எங்க போடு, நீ எங்க வந்த எப்படின்னு. நம்மள மாதிரி பக்தர்கள் வைகுண்டத்தில் இல்லாதனால கிருஷ்ணருக்கு சண்டை போட யாரும் இல்லை. ஏன்னா அங்க எல்லாரும் பணிவான சேவகர்களா இருக்காங்க, எளிமையா இருக்காங்க, அன்பா இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் யார் கூட சண்டை போடுவாங்க? பகவான்ட எல்லா ரசங்களையும் அனுபவிக்கிறவர் பகவான் கிருஷ்ணா, ரசராஜ், எல்லா ரசங்களின் அரசன், அறிவின் அரசன் அவர் தான், ரசங்களின் அரசன், எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அரசர் அவர் தான். அவர் எல்லாத்தையும் அனுபவிக்க நினைக்கிறாரு. அப்ப வைகுண்டத்துல சண்டை போடணும், ஒரு பக்தரை கூப்பிட்டு என் கூட சண்டை போடுவாங்கன்னா, ஐயா சாமி நீங்க முழுமுதல் கடவுள், நான் உங்க சேவகன், எங்கெல்லாம் அது எனக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையாது, உங்களை எதிர்க்கிற துணிச்சலே கிடையாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுது. என்னப்பா இங்க யாரும் சண்டை போட வர மாட்டேங்கிறாங்க, நான் யார்கிட்டயோ சண்டை போடணும் போல இருக்கேன், ஆஹ் சரி அப்ப போல வந்துட்டு போங்க அப்படின்னு ரெண்டு சேவகர்களை கூப்பிட்டு அனுப்பிச்சு விடணும். அதுக்குதான் இவ்வளவு லீலை. அவங்க ரெண்டு பேர் பூமியில போகட்டும். அப்ப பகவானுடைய லீலைகள், ஒரு லீலையில் பல்வேறு அற்புதங்கள் நடத்துவார், நிகழ்த்துவார். குமாரர்களுக்கு அனுகிரகம் பண்ணாரு, இவங்க ரெண்டு பேரும் பூமி காமிச்சு அற்புதமா லீலைகள் பண்ணாரு, அது மூலமா நிறைய பாடங்களை கொடுக்கிறாரு. அது மூலமா நிறைய பாடம் இந்த லீலைகளை படிக்கிறதும் கேட்கறதும், இந்த லீலைகளை படிப்பதாலும் கேட்பதாலும் என்ன நடக்குதுன்னு போட்டோம் பார்த்தோம். இப்போ பகவான் மேல அன்பு ஏற்படுது. இங்க சொன்னமே பலஸ்துதி, இந்த ஸ்லோகம் எல்லாம் படிச்சுட்டு ஃபைனலா சுகதேவ கோசாமி என்ன சொன்னாரு, யார் ஒருத்தர் வராக மூர்த்தியின் அருமை பெருமைகளை கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, பாடுறாங்களோ, அவங்க பகவான் அவங்க பகவான் அவர்களை மகிழ்ச்சி அடைகின்றார். ஜெய் சிபுவராக சுவாமிக்கு, வராக ஜெய பகவானுக்கு. அதுதான் முக்கியமான காரணம், அதுதான் இந்த ஜீவாத்மாக்கள், ஜீவாத்மாக்கள் என்னை மறந்து போய் இந்த ஜட உலகத்துல பிறப்பு இருப்புங்கிற சாகரத்துல, சம்சார சாகரத்துல மூழ்கி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நான் விடுவிக்கணும், நான் போகணும், நான் போய் பல்வேறு லீலைகள் செய்து அவருடைய கவனத்தை என் பக்கம் திருப்பணும், அந்த லீலைகளால் அவங்களை கவரணும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன், சினிமா படம் பார்க்க பிடிக்குது, கதை கேட்க பிடிக்குது, ஏதோ அற்புதம் எல்லாம் பண்ணா சினிமால எல்லாம் காட்சி பிழைதான், எல்லாம் ஒன்றும் எல்லாம் சிஜி ஒர்க் தான், கம்ப்யூட்டர் ஒர்க் தான். அவன் பார்த்தா திடீர்னு ஆகாசத்துல பறந்து வருவான், ஹீரோ பறந்து பறந்து அடிக்கிறான், அந்த வில்லன் பந்து மாதிரி உருண்டு ஓடுறான், இதெல்லாம் பார்த்து ஆ ஊன்னு கைதட்டி கொண்டாடும். அது இங்கிலீஷ் படத்துல நிறைய ஏமாத்து வேலை பண்ணுவாங்க, ஓ இப்படி நடந்ததா அப்படி நடந்ததா அதையெல்லாம் கொண்டாடுறாங்க, அந்த ஹீரோ அது பண்ணார் இது பண்ணார் அதெல்லாம் போய். ஆனா இங்க உண்மையாலுமே பகவானுடைய லீலைகள் அப்படி நடக்குது, அப்படி தெய்வீகமா லீலை. இந்த ரெண்டு பெரிய அரக்கர்களை பூமிக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. இந்த ரெண்டு பெரிய அரக்கர்கள் வந்தாங்க, ரெண்டு பேரும் பிரபஞ்ச மூன்று உலகம் திணற அடிச்சுட்டாங்க, மூன்று உலகத்தையும் திணறடிக்கக்கூடிய அரக்கர்கள் ராட்சசர்கள். இவங்க வந்தாங்க ரெண்டு பேரும், மூணு உலகத்தையும் திணறடிக்கக்கூடியவங்க. அப்ப பகவான் என்ன பண்ணாரு, அவருடைய லீலைகள்ல பல்வேறு அற்புதங்களையும் தன்னுடைய காரணமற்ற கருணையும் அதிசயங்களையும் புரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு லீலை ஏற்பாடு செஞ்சு தன்னுடைய தூதர்களை இங்க அமைச்சு அவங்க மூலமா நமக்கு நிறைய பாடம் கொடுக்குறாரு. அந்த இரண்யாக்சன் யாரு, இரண்யகசிபு யாரு, அது ஜெயன் விஜயன் எல்லாம் தெரியும். அவங்க என்ன சொரூபம், எதோடைய சொரூபம் அவங்க, இரண்யாக்சன் எதனுடைய சொரூபம், இரண்யகசிபு எதோடைய சொரூபம், பேராசி யாரு, இரண்யாக்சன் பேராசின் சொரூபம், இரண்யகசிபு பொய்யங்கார்த்தின் சொரூபம். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அழிஞ்சு போயிடும், பக்தியில முன்னேற்றமே வராது. யாருக்கு பேராசை, பக்தியில பேராசி இருக்கலாம், பக்தியில என்ன பேராசி இருக்கலாம், நான் கோலோ இருந்தவன் போன்னு ஆசைப்படலாம், அது பேராசைதான்.
ஏன்னா நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் தூய பக்தி பண்ணலையே. தூய பக்தி பண்ணாம கோல விருந்தாவன் போகணும் ஆசைப்படுறோம் இல்லையா, அதுக்கு பேர் பேராசை. அந்த பேராசை நல்லதுதான், ஏன்னா பகவான்ட்டு போகணும்னு தானே ஆசைப்படுறோம், அது பேராசை தான். அப்புறம் எனக்கு வந்து மாயாப்பூர் போகணும், அடிக்கடி மாயாப்பூர் போகணும், விருந்தாவன் போகணும், அப்புறம் வந்து பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும், நான் தூய பக்தராகணும், நான் இதெல்லாம் ஆசைப்படலாம். பக்தி சம்பந்தமா என்ன ஆசைப்பட்டாலும் அது எவ்வளவு பெரிய ஆசையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் உருவாக்கணும், நான் ஒரு 1000 பேருக்கு என்னுடைய எனக்கு 1000 பேரோட ஃபாலோவர்ஸா இருக்கணும், எனக்கு இல்லை ஒரு 1000 பேர் இருக்கணும், இதுக்கெல்லாம் ஆசைப்படலாம். இது பக்தி சம்பந்தமா இருந்தானே, இது பேராசை நல்ல விஷயம் தான், நல்லதுதான். எனக்கு கிருஷ்ணர் மேல பேராசை, எனக்கு அன்பு வரணும், பிரேமம் வரணும், நாம ஜெபிக்கும்போது கண்களுக்கு கண்ணீர் வரணும், இதுக்கெல்லாம் ஆசைப்படலாம். ஆனா பௌதீகத்துல பேராசை கூடவே கூடாது. பேராசை அது பௌதீகத்துல, பௌதீகத்துல பேராசை பெரு நஷ்டம். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு வீடு கட்டிட்டேன், இன்னொரு வீடு கூட கட்டிட்டேன், ரெண்டு பசங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க ஒரு வீடு கட்டி கொடுத்துறேன், அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, நல்ல இடத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன், அப்புறம் கொஞ்சம் வெளிநாட்டுல கொஞ்சம் பணம் எல்லாம் போய் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகட்டும், எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகுறதுக்கு டைம் கொடுங்க, அப்புறம் நாங்க வரோம். இது ஒரு நாளும் நடக்காது. எப்போ அப்புறமா வரோம், அப்புறமா வரோங்கிறது ஒரு நாள் நடக்காது, ஏன்னா பேராசி தீரவே தீராது. அப்புறம் என்ன தோணும், அப்புறம் அது பண்ணலாம் இது பண்ணலாம், அங்க கூட இடம் வாங்கி போடலாமே, அப்ப நம்ம காலத்துக்கு அப்புறம் பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க பேர குழந்தைங்க என்ன ஆவாங்க, இப்படிதான் வாழ்க்கை. இதுதான் பேராசை, இந்த இதனுடைய சுரூபம் தான் இரண்யாட்சம். இதனுடைய பேராசையின் மொத்த சுரூபம் இரண்யாட்சம். இரண்யாட்சம் என்னை கசிப்பு ரெண்டு பேரும் சகோதரர்கள், சக உதிரா, தாயினுடைய கருவறை பகிர்ந்து கொண்டவங்க. இதுல முதல்ல பிறந்தவன் என்னை கசிப்பு, ரெண்டாவது முதல்ல பிறந்தவன் இரண்யாட்சம், ரெண்டாவது பிறந்தவன் என்னை கசிப்பு நட்ட குழந்தைங்க, ரெண்டாவது பிறந்தவன் தான் அண்ணன், முதல்ல கர்ப்பத்துல இருந்தவர் ரெண்டாவது என்னை கசிப்பு, சாரி இரண்யாட்சம். அப்ப தன் அண்ணனை மகிழ்விக்கணும். இரண்யாட்சம் என்ன நினைச்சாரு, என் சகோதரன் என்னை கசிப்பு மூன்று உலகத்தை ஆளணும், அதுக்கு நான் உறுதுணையா இருக்கணும், அதுக்கு என்ன வந்தாலும் சரி நான் வந்து அவங்களை கொள்ளுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கதை எடுத்து தோல் மேல வச்சுட்டு அப்படியே பாருங்க சுத்தி வரா, என்னை காட்டிலும் சிறந்த அசுரன் கிடையாது, என் சகோதரனை காட்டிலும் மூன்று உலகத்தை ஆடுறவங்க யாரும் கிடையாது அப்படின்னா சொல்லிட்டு அப்படியே சுத்தி வந்தான். அவன் நேரம் வருண லோகத்துக்கு போனான். அவன் எல்லாம் அவனும் தன்னுடைய தப வலிமையினால இந்த அசுரர்களுக்கெல்லாம் அசாதாரண பலம் உண்டு, பிரம்மதேவர் மாதிரி தேவர்ல குறிச்சு தவம் பண்ணி அசாதாரணமா சக்தி வாங்கிக்குவாங்க, அது துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணான், அவனுக்கு எல்லாம் அஷ்டமா சித்தி எல்லாம் இருக்கு, இவனுக்கு அந்த இரண்யாசி என்ன கஷ்டப்படலாம். அவன் அப்படியே ஆகாச மார்க்கமா போனான், அவன் வந்து வருணனுடைய உலகத்துக்கு வந்தான். ஏய் வருணா கோழையே, எழுந்து வா, என்னோட போட்டி சண்டை போடு, நான் கூட சண்டை போட தயாரா இருக்கேன். அவர் சொன்ன, எப்பா உன்கிட்ட சண்டை போடுற சக்தி எனக்கு கிடையாது, எனக்கு வயசாகி தாடியெல்லாம் வந்து போச்சு, எல்லாம் வெளுத்து முடியெல்லாம் வெளுத்து போச்சு, என்னால உங்ககிட்ட சண்டை போட முடியாது, இதெல்லாம் நோட்டீஸ் ஆகு, தைரியம் இல்லையா கோழையே, இல்ல இல்ல உனக்கு தகுந்த ஆள் வருவாங்க, உனக்கு ரொம்ப அகங்காரம் இருக்கு, உனக்கு தகுந்த ஆள் வருவாங்க, உங்களோட சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் அப்படி போறாரு, என்ன பண்ணாரு, பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமி அப்பதான் தூக்குனர் இரண்யாட்சம், நான் பெரிய அசுரன் அப்படின்னு பூமியை தூக்கி கொண்டு போய் கர்ப்ப கடல்ல போட்டார். கர்ப்ப காசலோஷன் இல்ல கர்ப்பவோஷன், கர்ப்ப கடல்ல போட்டார். அப்ப ஜீவராசிகளை தத்தளிக்கிறாங்க, எல்லா பூமியை கொண்டு கடலுக்குள்ள போட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி ஆயிப்போம், நம்மளுக்கு தண்ணியில போட்ட மாதிரி. அப்ப என்ன வச்சு இதெல்லாம் நடக்குது, இங்க அவனுடைய கொடுமை தாங்க முடியல, பயங்கர அட்டூழியம் ஆக்ரோஷம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, பிரம்மாட்ட வந்தாங்க, படிச்சுட்டோம். அப்பதான் இந்த மனுக்கள் மனு வந்தாரு, சாய்பகமோனு கேக்குறாரு, டியூட்டி என்ன, நான் என்ன பண்ணணும், நீங்க வந்து சந்ததி உற்பத்தி பண்ண சொல்றீங்க, பூமியை காணுமே, பூமியை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், அங்க போட்டான், என்ன செய்யுது இப்போ, அடுத்து பிரம்மாவுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. அப்ப பிரம்மலோகத்துல போனாலும் தலைவலி உண்டு, பிரம்மலோகத்துல போனாலும் நாலு தலையை வச்சு பிரம்மா பிச்சு பிச்சுக்கிறாரு, நாலு தலையை வச்சு பிச்சுக்கிறாரு, என்னடா தொல்லை தாங்க முடியல, பேசாம கோலோ வந்தவனத்துக்கு போயிடலான்னு அவருக்கே தோணுது, இந்த பதவியே வேண்டாம். பிரம்மாவுக்கு ஒரு காலகட்டத்துல பிரம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, சே இந்த பதவியே வேண்டான்னு ஆயிடுச்சு. ஏன்னா என்ன ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பதவியில் இருக்கிறது வந்து அனுபவிக்கிறதுக்கு இல்ல, அந்த நல்லா அனுபவிக்கலாம், பதவியில இருந்தா பதவி வச்சு புலன்பும் அனுபவிக்கலாம், கஷ்டத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும், ரெண்டுமே எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப பிரம்மாவுடைய பதவி உயர்ந்த பதவி, ஆனா பிரச்சனை எனக்கே வர்றாங்க, எல்லாம் பிரம்மாட்ட தான் வரணும், அவர் தலை அவர் தலையில எல்லாம் வந்து ஒழுகும், அதை வச்சு என்ன பண்றது, நாலு தலையை போட்டு பிச்சுக்கிறாரு. அதனால ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறதோ
அல்லது ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறதோ ஒரு தந்தையா இருக்கிறதோ கணவரா இருக்கிறதோ பெரிய பொறுப்பு. அதோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவங்க தான். கணவர் மனைவியை தயார் பண்ணணும், பக்தி கொடுக்கணும், அவங்களை பார்த்துக்கணும். தந்தையா இருந்து பிள்ளைகளை பார்த்துக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பு, குரு வந்து சீடர்களுக்கு பொறுப்பு, மன்னர்கள் வந்து அரசியல் தலைவர்கள் பிரஜைகளுக்கு பாதுகாப்பு பொறுப்பு. இந்த பொறுப்பு தகுதி இருந்தா ஏத்துக்கணுங்கிறார், இல்லாட்டி ஏத்துக்கூடாது. உன்னால பண்ண முடியாத ஏத்துக்காது, பண்ண முடிஞ்சா ஏத்துக்கணும். சோ பிரம்மா ஏத்துக்கிட்டாரு. இப்ப அவருக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, என்ன பண்ண போறோம்? இப்போ பூமியை கொண்டு போய் அந்த அசுரன் கர்ப்ப கடல போட்டான், இப்ப அவங்களையும் காப்பாத்தணும், இவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்போ என்ன செய்ய போறோம்? நாங்கள தலை போட்டு பிச்சுக்கிறேன். மாம பேத்தத்து கவுந்தேய புனர்ஜென்மான வித்தியது. இந்த உலகத்துல பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் திரும்ப பிறவி எடுக்கணும். அங்க போனா இந்த பிரச்சனை வரும், அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியாது. சரி சரி, நான் பிரம்மலோகத்துக்கு போனா ஜாலியா இருக்கலாம், ஜாலி இருக்கும், அங்க ஜோலி வரும், அடுத்து இதுவும் வரும், அடுத்து வருவான் எரணியாசன் எண்ணிக்கசு ராவண எல்லாம் வருவான். அப்ப என்ன நடந்துச்சு? பிரம்மா யோசிக்கிறாரு, இப்ப என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் இப்போ? அப்ப இது பகவான் தான் காப்பாத்தணும். ஏன்னா எல்லா தேவர்களும் பிரம்மாட்ட வந்தாங்க. ஏன்னா பிரம்மா தான் உடைய தலைவர், அவர் தான் படைப்பினுடைய சிருஷ்டிகர்த்தா, முதல் ஜீவாத்மா, ஜீவ தத்துவம். அவர்கிட்ட இந்திராதி தேவர்கள்லாம் வந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, என்ன பண்ண போறீங்க? அவர் யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. தபோலோக ஜனலோக வாசிகள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண போறோம்? தபோலோகம், ஜனலோகம், சத்தியலோகம், பிரம்மலோகம், எல்லா லோகத்தவரும், லோகலோக எல்லா லோகத்தவரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையிலதான் பிரம்மாவுடைய நாசி துவாரத்திலிருந்து மூக்கு நுழைந்து ஒரு சின்ன பூச்சி மாதிரி ஒண்ணு வெளியே வந்து, கொசு மாதிரி வந்து, சின்ன பூச்சி மாதிரி வந்து அது பெருசாண்டு பெருசாய் 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 பிரம்மாண்டமான ரூபம், காட்டு பன்றியோட வடிவம். காட்டு பன்றிக்கு ரெண்டு கொம்பு இருக்கு, நம்ம ஒரு பண்டிகளை கொம்பு இருக்காரு, காட்டு பண்டிகை ரெண்டு கொம்பு இருக்கு, அந்த மாதிரி பெரிய ரூபம். பிரம்மா பாக்குறாரு, என்னது இது, சின்ன பூச்சி மாதிரி வந்ததே. நமே விது சுரகனா, யாரு தெரியும் இந்த ஸ்லோகம்? நமே விது சுரகனா மனப்பாட ஸ்லோகம் இல்லையாது. நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷேக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷி நாம் சர்வசக. 10வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் என் வைபவங்களை அறிய மாட்டார்கள். மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும், நம்ம ஒரு அல்ப ஜீவராசி, நம்ம எப்படி பகவானை புரிஞ்சுக்க முடியும்? மகாதேவர், பிரம்மதேவர், 4 குமாரர்கள், சப்த ரிஷிகள், நாரதர், இவங்களுக்கே அவர் குழப்பமா இருக்கார். இவங்களாலேயே பகவானை முழுமையா புரிஞ்சுக்க முடியல. இவங்களே விட்டுருவோம், இவங்களே கூட விட்டுருவோம். அனந்தன் 1000000 தலை பகவானை அவதாரம், அவர்னால கூட நீ சொல்லி பிடிக்க முடியல பகவானை வைபவங்களை. அது அவர் வைபவம் எல்லையற்றது, எல்லையற்றது. அப்படி எல்லாம் இருக்கு. அந்த பகவானை தேவர்களாலே புரிஞ்சுக்க முடியல. அவர் என்ன செய்ய போறாரு, எப்படி வருவாரு, என்ன ரூபத்துல வருவாரு, எப்படி உதவி செய்ய போறாரு, எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது இப்போ? இந்த இரண்யாட்சியோட அட்டுழியத்தை என்ன பண்றது, பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ரூபம் வந்தது. அந்த ரூபம் பெருசாயிட்டே இருக்கு, யார் இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அவர் வந்து இந்த வராக பெருமான் இப்ப நம்ம படிச்ச ஸ்லோகத்துல தமால மரத்தை ஒத்த நேரத்தை காய்ச்சி கொடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, வாழை சுருட்டி அடிச்சு ஒரு கர்ஜனை பண்ணாரு. அந்த கர்ஜனை சிங்கம் போல கர்ஜித்தது. அந்த கர்ஜனையில இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, பிரம்மாதி தேவர்கள், பிரம்மா எல்லா தேவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இதோ பரம புருஷ பகவான், இல்லாட்டி யார் இந்த மாதிரி அதிசயம் பண்ண முடியும்? அங்குஷ்டம், கட்ட விரலுடைய நுனிப்பகுதியில வந்தாரு வெளியே, கட்டை விரலுடைய நுனிப்பகுதி அளவுல வந்தாரு. அப்படியே பெருசாய் பெருசாய் ஒரு பெரிய பர்வதத்தை எல்லாம் கடந்து, பெரிய மலையெல்லாம் கடந்து ஒரு பெரிய பர்வதம் சிகரம் போல இருக்காரு. அந்த ரோமங்கள்லாம், அவருடைய உடல் உள்ள ரோமங்கள்லாம் அப்படி இருக்கு, பர்வதத்துல பெரிய பெரிய பிரம்மாண்டமான மரங்களை போல இருக்கு. அப்படி வந்து என்ன பண்ணாரு, பாலை சுருட்டி அடிச்சு ஒரு கர்ஜனை பண்ணிட்டு கர்ப்ப கடலை குதிக்கிறார். அவரு கர்ப்ப கடல குதிக்கும் போது கர்ப்ப கடல் ரெண்டா பிளந்தது. அப்பதான் அவங்க பிரார்த்தனை பண்றாங்க, இந்த அலைகள்லாம் வந்து ஐயோ எம்பெருமானே எங்களை கொண்டுடாதீங்க, எங்களை ரெண்டு துண்டு ஆக்கிடாதீங்க. ஜெய் சிவராக தே பகவானுக்கு, பூவராக சுவாமிக்கு பிளந்தது. அப்புறம் உள்ள போனாரு, அவரே காட்டு பண்டியோட வடிவில் வந்தாரு. வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவன் கேசவதேதா சூக்கர ரூபா. சூக்கரம்னா வராகம், காட்டுப்பட்டியோட வடிவில் வந்தாரு.
ஏன் அந்த ரூபத்தை எடுத்துக்கிட்டாரு? அப்ப பகவான் பல்வேறு ரூபம் எடுத்துக்குவாரு. அவர் எல்லா ஜீவராசிக்கு மத்தியிலும் வருவார், அவர் மீன்களுக்கு மத்தியில வருவாரு. அப்ப பகவான் ஒரு கம்யூனிட்டிக்கு மத்தியில் மட்டும் வர்றதில்ல, அவர் வந்து பிராமணர்களுக்கு மத்தியில தான் வருவாரு, இல்ல மனுஷங்களுக்கு மத்தியில தான் வருவாரு, அவங்களுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுவாரு அப்படி இல்ல. பகவான் தன் இஷ்டப்படி ரூபங்கள் எடுத்துக்குவாரு. அத்வைதம் அச்சுதம் அனாதிமனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நமயோனம் ச ராமாதி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன் நாமதாரம் அவரோது புவனேஸ்வரர் சொல்லியிருக்கு. பிரம்மசமிதியில ராம நரசிங்கர் வராகர்னு பல்வேறு ரூபங்கள் ஏற்றுக்கிறார் பகவான். அப்பயே வராகமூர்த்தியா வந்தாரு. இந்த இந்த பன்றியோட வேலை என்னது? எதையாவது தோண்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, உள்ள போய் எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும். அது சாதாரண பன்றியோட வேலை தான். அது என்ன பண்ணுவோம், சேத்துல குளத்துல குட்டையில எல்லாம் இருக்கும், அது அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும். அப்படியே தேடி தேடி அது எதாவது சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ஃபேட்டா கொண்டு விட்டாரு. இல்லையா, அன்னைக்கே பேசணும். எங்கேயாவது பன்றி ஒல்லியா இருக்கிற மாதிரி பாத்தீங்களா, இந்த பன்றி வந்து எலும்பு தோளுமா இருக்கு, அது உடம்புல சதையே இல்லை அப்படி பாத்துருக்குமா? எப்பவுமே பன்றி ஃபேட்டா இருக்கும். காரணம் என்னது? அது எதையாவது தேடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே ஏன் திட்டும் போது பன்னி மாதிரி ஏன் இருக்கு, ஏன் இப்படி இருக்க, நல்லா நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், ஏன்னா பன்னி மாதிரி இருக்கு, அது மாதிரி அப்படி சொல்லுவாங்க திட்டும் போது. அதோட வேலை என்னது? எதையாவது தேடி சீடு சாப்பிட்டுக்கிட்டு. அப்ப இந்த தெய்வீகமான ரூபம் பகவானது, அது சாதாரண ரூபம் இல்ல, அற்புத ரூபம். அற்புத ரூபம் எடுத்துட்டு காட்டு பண்டோட வடிவு வந்து அவர் பூமியை தேடி போனார். அவரும் போய் சமுதிரத்துக்கு அடியில போய் தேடுறாரு, பூமியை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி கண்டுபிடிச்சு இந்த ரெண்டையும் கூறி கூறி தந்து இதால கொம்புகளால பூமி மேல தூக்கிட்டாரு. அப்படி மேல தூக்கி வெளியில வர்றாரு, வெளியே வந்துட்டார். பூமி வந்து அதோடைய பிளேஸ் வைக்க போறார், வெளியில வந்து அதோட இடத்துல வைக்கிறதுக்காக போறார். இதுக்கடையில இவன் என்ன பண்ணா, இரண்யாட்சன் ஒரு கதையை தோல்ல வச்சுட்டு ஓஹோ அப்படி வரா. அப்ப நாரதர் எதுக்கு வராரு, இரண்யாட்சா என்ன கேட்டிக்கிற நீ, இல்ல என் கூட யாருமே சண்டை போட வர மாட்டேங்கிறாங்க, அங்க போ, அங்க வர ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் சண்டை போடு, நீ மகாவிஷ்ணு தேடிட்டு இருக்கல அவர் வந்திருக்காரு. அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே. அவர் என்ன மகாவிஷ்ணு என்ன பண்ண முடியும், அவரு மற்றவங்களை போலதான் நல்லா ஈஸியா ஜெயிச்சிருவேன், அது அங்க போய் பேசுங்க, நீ அங்க போ அப்படின்னு நாரதர் அனுப்பிச்சு விட்டேன். அப்ப என்ன பண்ண, இரண்யாட்சன் வரான். இரண்யாட்சன் வரும்போது வராகமூர்த்தி பூமாதேவி கொண்டு போறாங்க. ஏய் விஷ்ணு, நீ இந்த காட்டு பண்டியோட வடிவுல இருக்குன்னு நல்லா தெரியுது, என் கூட சண்டை போடவா, சேலஞ்ச் பண்றான், கமான் லெட் மீ ஃபைட், ரெண்டு பேரும் சண்டை போடலாம். ஆனா பகவான் அவர் பாட்டு போயிட்டே இருக்கு. இவன் கத்திட்டே வரான், ஏய் கோழையே, சண்டைக்கு கூப்பிட்டா நீ பயந்து போறியா, ஆ ஊன்னு கத்துறான். இது எப்படி இருந்தது, சூரியனை பார்த்து நாய் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி. சூரியனை பார்த்து நாய் போ போ போ, சூரியன் அது பாட்டுக்கு இருக்கு, நாய் பார்த்து படிச்சுட்டே இருக்கான். அந்த மாதிரி வராகமூர்த்தி என்ன நினைக்கிறாரு, இவன் குழச்சிக்கிட்டே இருக்கட்டும், இவன் கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டே இருக்கட்டும், நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். ஏன் வராகமூர்த்தி அவன் கூட சண்டை போடாம போயிட்டு இருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம்? பௌத்தியில என்ன சொல்றார் கிருஷ்ணா, பரித்ராணாய சோபகவானுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி, பகவானுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னது, பக்தர்களுக்கு என்னுடைய என்னுடைய பக்தை பூமாதேவி, பூமி என்னுடைய பக்தை, அந்த பூமியில இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் என்ன என்ன நம்பி இருக்காங்க, முனிவர்கள் பிராமணர்கள் ரிஷிகள் எல்லாரும் என்ன நம்பி இருக்காங்க, இவங்க எல்லாம் இந்த ஜீவராசிகள் என்ன நம்பி இருக்காங்க, முதல்ல அவங்க பாதுகாப்பான இடத்துல வச்சுருவோம், அவங்க தூக்கிட்டே நம்ம சண்டை போட வேண்டாம், அவங்க பாதுகாப்பான இடத்துல வச்சுருவோம், அவர் எல்லாம் பயந்து போயிடுவாங்க, அவங்க ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் இவன் இவனை பாத்துக்கலாம், இவன் பெரியவன் அவன் பாத்துக்கும், இவனை என்னன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொண்டு போய் இவன் கூட்டிட்டே வரான், ஆ ஊ அவனே இவனே எல்லாம் கத்திட்டு வரான். யாரு, இந்த இரண்யாட்சன். அவன் பாடு கத்திட்டு வரா, பகவான் போயிட்டே இருந்தாரு, பூமி அதோட இடத்துல வச்சுட்டாரு. என்னப்பா என்ன என்ன கத்திட்டே வர, என்ன விஷயம் உனக்கு, சண்டை போடலாமோ, சண்டை போடல தரலாம போடலாமே, என்ன இருக்கு, நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வராகமூர்த்தி ஒரு கதை எடுத்துக்கிட்டாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு பயங்கரமான சண்டை. வராகர் மூர்த்தி வந்து பெரியவித பர்வதம் போல இருக்காரு, அந்த இரண்யாட்சனும் பர்வதம் போல இருக்கான், நல்ல இடியை போல நிறம், இடி இடிக்கும் போது ஒரு நிறம் தெரியும், அவருடைய கண்கள்லாம் வந்து மின்னலை போல பிரகாசிக்கும். அப்படி இருக்கான், அவன் தலையில் ஒரு பெரிய வீடு வச்சுட்டு இருக்கான், ஆபரணங்களால் அலங்கரிச்சிருக்கான், அவன் வந்து ஒரு பெரிய பர்வதம் போல இருக்கான். அவனும் வந்து கதையை எடுத்துட்டு வரான், ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இதெல்லாம் தேவர்கள் ஆகாசத்துலேருந்து பாக்குறாங்க, இந்திரா சந்திரா வருணா அக்னி வாயு பிரம்மதேவ் மகாதேவ் ஜனலோக தமலோக சத்தியலோக கந்தர்வ கிண்ணற கிம்புருஷ வித்யாதர எல்லாம் பார்த்துட்டு பெரிய ஃபைட்டு. இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பண்ற மாதிரி இந்த ரெஸ்லிங் மேட்ச் எல்லாம் நடக்கும், குத்துச்சண்டையெல்லாம் பண்ணிக்குவாங்க, அதெல்லாம் முன்னாடி பிளான் பண்ணி பண்றது, அது ஹீரோ அடி வாங்க மாட்டான், வில்லன் அடி வாங்க மாட்டான், ஆனா இது ரியல் ஃபைட்டு, ஒரிஜினல் ஃபைட்டு.
ஒரிஜினல் ஃபைட் பயங்கரம் நடக்குது. வெர்னி ஆக்ஷன் ஒரு கதை எடுத்துட்டு வந்தா பகவான் ஒரு கதை வச்சிருந்துக்க, ரெண்டு பேரும் கதையில மாறி மாறி அடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஆச்சாரிய வந்து ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காங்க. அது இதே இதே ஸ்கந்தத்துல மூணாவது ஸ்கந்தத்துல பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல 18வது அத்தியாயத்துல எர்ணி ஆசனுக்கு எர்ணி ஆசனுக்கு பகவானுக்கும் நிறைய உரையாடல்லாம் நடக்கும். இவன் கத்திண்டே வந்தான்ல, சரி என்ன பிரச்சனை உனக்கு? அப்போ வந்து பகவான் வந்து அவன் இகழ்ந்து பேசுறான். அந்த அவன் பகவானை இகழ்ந்து பேசுறத நம்ம ஆச்சாரியர் அதை புகழ்ந்து எழுதியிருக்காங்க, அவன் இப்படிதான் சொன்னான் அப்படின்னு. அதுதான் ஆச்சாரியருடைய திறமை. அந்த எர்ணி ஆக்ஷன் நினைச்சா பகவானை எழுதுதான் நினைச்சு புகழ்ந்துட்டு இருந்தா அப்படின்னு எழுதியிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. அப்ப நீங்க ஃப்ரீயா இருக்க படிச்சு பாரு. அப்புறம் என்ன நடந்தது? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. துடியூர்னு பகவானுக்கு எழுந்து கதை நழுவி கீழே விழுந்துச்சு. பகவான் வராக மூர்த்தியில கையில உள்ள கதை நழுவி கீழே விழுந்தது. தேவர்கள் ஐயோ, எம்பெருமான் கையில ஆயுதம் கீழே விழுந்துருச்சு, என்ன ஆகும் போது இப்போ என்ன கட்சி என்ன ஆக்சிடண்டா? சரி சரி அந்த கதையை எடுத்துட்டு வா, சண்டை போடலாம். இதுதான் யுத்த தர்மம். யுத்த தர்மம் என்னது? நிராயுத பாணி தாக்கக்கூடிய. அவன் அசுரனா இருந்தாலும் அது ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு வந்து சண்டை நடக்கும். இன்னைக்கு சண்டை எப்படி நடக்கும்னா, அன்னைக்கு வந்து சண்டை போடுறவங்க நாட்டுக்கு வெளியில போயிடுவாங்க, ஊருக்கு வெளியில போயிடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு மகாபாரத யுத்தம் நடந்தது. அப்ப என்ன பண்ணாங்க? பிராமணர்கள், குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க நாட்டுக்குள்ள இருந்தாங்க. ஊருக்கு வெளியில ஒரு பெரிய கிரவுண்ட்ல வராண்டால ஒரு குருஷேத்திரங்கிற போர்க்களத்தை தயார் பண்ணி அங்க வீரர்கள் எல்லாம் போய் சண்டை போட்டாங்க. அந்த சண்டை போட்ட வீரர்கள் மத்தியில மகாரதர்கள் முன்னாடி நிக்கிறாங்க. பீஷ்மர், துரோணர், யுதிஷ்டர், துரியோதனர் எல்லாமே நிக்கிறாங்க. அப்பா விஜயனுக்கு சண்டை போட்டு செத்து போகல, பெரும் வீரர்கள் முன்னாடி நிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? பெரும் தலைவர்கள்லாம் சொகுசா ஏசி ரூம்ல இருப்பாங்க, சிப்பாய்கள் சண்டை போட்டு செத்து போவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவர் குண்டு எடுத்துட்டு ஒரு நாட்டு மேல போடுவான், அதை பெண்கள் குழந்தைங்க எல்லாம் செத்து போவாங்க. இதுதான் இந்த நவீன நான் பிரபுபா சொல்ற நவீன நாகரிகத்துடைய யுத்தம் என்ன இருக்கு? எல்லாரையும் கொல்லக்கூடியது. ஆனா அன்னைக்கு யுத்தம் என்ன பண்ணாங்க? யாரை கொல்லணுமோ, பிரம்மாஸ்திரம் போட்டா யாரை போய் கொல்லணுமோ அவங்களை மட்டும் கொண்டுட்டு போடணும். இந்த ஆளை கொல்லணும்னா அந்த அஸ்திரம் போட்டு அவங்களை மட்டும் கொல்லணும். அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு யுத்தத்துக்கு உண்டான தர்மம். அப்ப என்னாச்சு? அப்ப என்ன நடந்தது? சண்டை நடந்துட்டே இருக்கு, பெரும் சண்டை. பகவான் கையில இருந்து ஆயுதம் நழுவி விழுந்தது. பகவான் கையில இருந்து ஆயுதம் நழுவி விழுந்தோடனே என்ன சொன்ன? ஆயுதம் எடுத்துட்டு வரேன். இப்படி சண்டை போட்டாங்க. தேவர்கள்லாம் பார்த்தா இது முடியற மாதிரி இல்லை, இந்த பாகவதம் கிளாஸும் முடியற மாதிரி இல்லை, அந்த சண்டையும் முடியற மாதிரி இல்லை இல்லையா? அப்ப என்னாச்சு? தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, எம்பெருமானே நேரம் போயிட்டே இருக்கு, இது ஒரு நல்ல முகூர்த்தம், இந்த முகூர்த்தத்துல அவனை கொண்டுடுங்க, இனி விட்டா அவனுக்கு அசுர பலம் அதிகமாயிட்டே இருக்கும். அவனுக்கு என்ன அசுர பலம் எதுனா அதிகமா என்ன பகவான் படி அதெல்லாம் ஒண்ணு செல்லாது. ஆனாலும் இவங்க பயத்தினால பிரார்த்தனை பண்றாங்க. சண்டையெல்லாம் இவ்வளவு நேரம் பார்த்தாங்க, நல்லாதான் இருந்தது. சண்டையெல்லாம் பார்க்க நல்லாதான் இருக்கு, ஆனாலும் இவனை சீக்கிரம் கொண்டுடுங்க, நேரத்தை இதை பண்ண வேண்டாம், அவனுக்கு வந்து அது அசுர பலம் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த நல்ல முகூர்த்தமா இருக்கு, இந்த முகூர்த்தத்திலே அபிஜித்துங்கிற முகூர்த்தத்துல அபிஜித்னு ஒரு முகூர்த்தம், அந்த முகூர்த்தத்திலேயே அவனை கொண்டுடுங்க. சரி பார்த்தாங்க, பகவான் பார்த்தாரு, நம்ம பிள்ளைங்கள்லாம் பயந்து போயிட்டாங்க, இந்த சண்டையை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி ஆயிப்போம். இந்த சினிமாவில் பார்க்குற என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிவி சினிமா பார்க்குறவங்கலாம் அப்படியே ஒரு சுவாரஸ்யமான சீன் வரும்போது நகர்ந்து 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 சீட்டுக்கு முன்னாடி போயிடுவாங்க, அப்படியே கீழே விழுந்துருவான். அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர், அப்படியே ஆளு பார்த்து வாயில கீழ் போனாலும் தெரியாது, அப்படியே போய் போய் முன்னாடி போவான். அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா தான் நடந்துட்டு இருக்கு சண்டை. ஆனா இவன் பயம் வந்துருச்சு, என்ன இது முடியற மாதிரி இல்லையே. சரி அப்ப சொல்லுவோம் பகவான்கிட்ட, பகவானே நீங்க முன்னால விளையாடிட்டு இருக்கீங்க. அவர் விளையாடிட்டு இருக்காரு. வராகமூர்த்தி என்ன பண்றாரு? அவன் கூட சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு முதலே விளையாட்டுக்கு ஆள் கிடைக்கல சண்டை போடுறது. அதுதான் உண்மையை பேசணுமே, நம்மள மாதிரி ஆள் இருந்தா சண்டை போட்டுருப்போம் வைகுண்டத்துல. அந்த மாதிரி ஆள் யாரும் இல்லாங்கல, தூய பக்தரா இருக்காங்க. இப்ப இங்க வந்து சண்டை போட்டுருக்காரு, யாரு கூட? என்னி ஆசன் கூட. ஆனா இவங்கள பிரார்த்தனை பண்ணாங்க, அவர் கொண்டுடுங்க. பகவான் என்ன பண்ணாரு? இரண்யாக்ஷன் பொருள் கோபத்தோட அவன் கையில இருந்து கதை விழுந்துச்சு, அவன் கையில இருந்து கதை நழுவி விழுந்தது. ஆனா பகவான் சொன்ன எடுத்துக்கொண்டு அவனுக்கு அகங்காரம், நீ சொல்லி நான் அனுப்புனா நவ, நீ சொல்லி நான் அனுப்ப முடியாது, நான் இப்படி என் கையே போதும் உன்ன பண்ணிடுவேன் அப்படின்னு வந்தேன். அப்ப பகவான் என்ன பண்ணாரு? தலையை துண்டித்து, இரண்யாசுடைய தலை வந்து அவருடைய சரீரத்தை துண்டித்து ஒரு பெரிய மலையை சரிந்து விழுவது போல அவன் கீழே விழுந்தான். அப்படி விழுந்து அவனுடைய அவனுடைய சரீரம் கீழே விழும்போது பகவான் வராகமூர்த்தி இரண்யாக்ஷன் வதம் செய்த உடனே தேவர்களாம் வானத்தின் பூக்களை மழையா போடுகிறாங்க, பூக்களை மழையா போடுகிறாங்க. கந்தர்வர்களும் அழகான குரல்ல பாடுறாங்க,
கிம்பூரர்கள் எல்லாம் கிம்பூர்ஸ் எல்லாம் வித்யாலயர்கள் இசைக்கருவி வாசிக்கிறாங்க, அப்சரஸ் எல்லாம் நடனம் ஆடுறாங்க, ஜனலோக தபலோக சத்தியலோக வாசிக்கலாம், வேத மந்திரம் தூத்து பிரார்த்தனை பண்றாங்க. அப்படி அன்யாக்ஷன் கொல்லப்பட்டது. அப்புறம் எல்லாம் சுமூகமாயிடுச்சு, தேவர்கள் அவங்க இடத்துக்கு போனாங்க. அப்படிதான் நடந்தது. சோ அதனால அன்யாக்ஷங்கிற அசுரன் என்ன சொரூபம்? பேராசின் சொரூபம். நம்ம இதயத்துக்குள்ள இருக்கு பேராசை. அடிக்கடி வெளியே வந்து எட்டி எட்டி பாக்குது, அடிக்கடி வருது போகுது எட்டி பார்த்துட்டே இருக்கு. அந்த அன்யாக்ஷங்கிற பேராசிங்கிற அசுரனை பகவானால தான் கொல்ல முடியும், ஏன் சொந்த முயற்சினால கொல்ல முடியாது. அப்ப யாரு வராக மூர்த்தியா வந்தாரோ அந்த பகவான் 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு வந்தார். ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு நவதீபத்துல நடந்து போறாரு, ஒரு இடத்துல விஷ்ணு சகஸ்ர நாம பாடிட்டு இருந்தாங்க, அதுல வராகமூர்த்தியோட பேர். பகவான் சைதன்யருக்கு பகவானுடைய நாமத்தை கேட்ட அவர் பகவான் தான், ஆனா பக்தனாக வந்திருக்கிறார். கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான். அடுத்தது கௌர பூர்ணிமா பண்டிகை வரும்போது பேசும் அவருடைய அற்புதங்கள்லாம். அவரு பகவான் கிருஷ்ணர் தான், சைதன்ய மகாபிரபு வந்திருக்காரு. அவர் பக்தியினுடைய பரவச நிலையை வெளிப்படுத்துறாரு. யாரும் இதுவரை கண்டிராத பக்தியின் பரவச நிலைகளை சைதன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறாரு. அப்ப வராகமூர்த்தியுடைய ஸ்லோகத்தை கேட்டோடனே ஓடுறாரு, சூக்கரா 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 அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. வராகா வராகா நாதாவரு நாதாவரு அப்படின்னு ஓடுறாரு. ஓடி போய் நேரம் எங்க போனாரு? முராரி குப்தாங்கிற பக்தர் வீட்டுக்கு போனாரு. முராரி குப்தா சைதன்ய மகாபிரபு மிக பிரியமான பக்தர், மிக நெருக்கமான பிரியமான ரொம்ப பணிவான பக்தர். முராரி குப்தர் வீட்டுக்கு போனாரு. முராரி குப்தர் பார்த்தா மகாபிரபு பயங்கர உலக ஆயுதத்துல கத்திட்டு ஓடி வராரு, சூக்கரா 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 வராகா 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 அப்படின்னு வந்துட்டு முராரி குப்தர் வீட்டுல அந்த பிரம்மாண்டமான வராகமூர்த்தியோட தரிசனம் கொடுத்தாரு. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி வராகமூர்த்தி, பிரம்மாண்டமான வராகமூர்த்தி தரிசனம் கொடுத்துட்டு என்ன பண்றாரு, சூக்கரான்னு சொல்லிட்டு வராகமூர்த்தி தரிசனம் பண்ணிட்டு அந்த முராரி குப்தர் குடிக்கிற தண்ணி குடிக்கிற லோட்டார் அந்த பானைய அப்படி தூக்கிட்டு கம்புல தூக்கி மேல வச்சு, முராரி குப்தா நான் தான் அந்த வராகம், நீ பிரார்த்தனை பண்ணு, என்னை நீ துதித்து பிரார்த்தனை செய்ய. முராரி குப்தர் பணிவோட சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செய்து போ எம்பெருமானே பகவானே அப்படின்னு துதித்து பிரார்த்தனை பண்ற, அற்புதமான பிரார்த்தனை செய்யற. எப்படி இங்க ஜனலோக தபலோக வாசிகள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்களோ அது மாதிரி சைதன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வராக நிலையை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வராக நிலையை சைதன்ய மகாபிரபு காமிச்சு கொடுத்தாரு. யாருக்கு? முராரி குப்தர். அப்புறம் சொல்றாரு மகாபிரபு, முராரி நான் இந்த உலகத்துல தோன்றி இருக்கேன், எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேம தருவேன், எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய பிரேம தருவேன், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் நான் அன்பு கொடுக்கவே மாட்டேன். யாருக்கு? யாருக்கு கருணை தர மாட்டேன்? சைதன்ய மகாபிரபுடைய கருணை யாருக்கு கிடைக்காது? சைதன்ய மகாபிரபு எல்லாருக்கும் கருணை கொடுக்கதான் இந்த பூமியில வந்திருக்காரு. எல்லாருக்கும் கருணை கொடுக்கிறாரு. மனிதர்களே கடைநிலையானவங்க, பாவ வாழ்க்கை வாழ்றவங்க, ரொம்ப மோசமானவங்க, எல்லா என்ன கீழ்நிலை, என்ன ஒரு இழிந்த ஆத்மா துர ஆத்மாவாக இருந்தாலும் மகாபிரபு ஏற்றுக்கொள்றாரு. ஆனா யாரு ஏத்துக்க மாட்டாரு? வைஷ்ணவபராதம் செய்தவர்களே மகாபிரபு மன்னிக்க மாட்டாரு. அப்ப சொல்றாரு மகாபிரபு சொல்றாரு, என்னுடைய மகன் நரகா, நான் பூமியை வந்து வராகமூர்த்தி அவதாரம் பண்ணி நான் பூமியை மீட்டு வரும்போது பூமிக்கு எனக்கு பிழந்த குழந்தை நரகா போமா. ஆனா என்ன ஆனா போமா? பகவானுடைய குழந்தை, உயர்ந்த பிறப்பு, சாஸ்திர ஞானம் எல்லாம் இருக்கு. ஆனா யாரோட சங்கத்துக்கு போனா? பானாசுரனோட சங்கம் வச்சுக்கிட்டான். அதனால என்னன்னா அவனும் பௌமாசுரன் என்ற நரகாசுரன். அப்புறம் என்ன பண்ணா? பிராமணர்கள் பக்தர்கள் எல்லாத்தையும் துன்புறுத்தினான். அதிதியோட காலனி கமலை காட்டிட்டு போயிட்டான். நீங்க நல்லா வீட்டுல தூங்கிட்டு இருந்தீங்க, நான் வந்து ஜிமிக்கு கமலை காட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. கோயில்ல வந்து லெப்ட் ரைட் வாங்கிட மாட்டீங்க, கையங்காலமா பிடிச்சி கை கால உடச்சு மாட்டீங்க அப்படிதான். ஆனா என்ன பண்றது, இவனை பிடிக்க முடியாது, இவன் அவ்வேறுபட்ட அசுரன். நம்மள என்ன பிடிச்சி கட்டி வச்சு மாத்திடலாம், இவன் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பௌமாசுரன் என்ன பண்ணா, அதிரியுடைய குண்டலங்களை கழுத்திட்டு வந்தான், வருணுடைய குடையை பிடிக்கிட்டு வந்துட்டான், பயங்கர அட்டுழியமன். அப்ப இந்திரன் வந்து துவாரிகளை வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு. அது ஒரு பெரிய லீலை, அது அப்புறம் படிக்க. அப்ப என்ன நடந்துச்சு? வராகமூர்த்தி சொல்றாரு, வராகமூர்த்தியாக தரிசனம் கொடுத்து கொண்டு சைதன்ய மகாபிரபு யார்கிட்ட சொல்றாரு? முராரி குப்தாட்ட. முராரி குப்தா என் மகனே ஆனாலும் யாராவது பக்தர்களுக்கு துன்பம் செய்வாங்கன்னா நான் மன்னிக்கவே மாட்டேன், அவங்க தக்க தண்டனை கொடுத்துடுவேன். ஏன்னா என் பக்தர் எனக்கு பிரியமானவங்க, என் பக்தர்கிட்ட யாராவது பொறாமை கொண்டாலோ அவர்களை துன்புறுத்தினாலோ அவங்க பொறுத்துக்கலாம், நான் பொறுத்துக்க மாட்டேன், சும்மா விட மாட்டேன்.
அப்படின்னு மகாபுரு சொன்னாரு. மகாபுருடைய கருணை எல்லாருக்கும் உண்டு, ஆனா பொறாமைக்காரர்களுக்கும் அபராதம் பண்றவங்களும் கிடையாது. நம்ம பக்தி சேவை பண்ணும்போது அபராதம் பண்ணக்கூடாது, பொறாமை குணம் இருக்கக்கூடாது, அன்பா நடந்துக்கணும், பணிவா இருக்கணும். அந்த மாதிரி பக்தர்களுக்கு தான் அனுகிரகம் கிடைக்கும் சைதன்ய மகாபுரு கருணை. அந்த சைதன்ய மகாபிரபு வராகமூர்த்தியா வந்து எப்படி பூமியை மீட்டாரோ, பூமாதேவி பக்தியின் சுரூபம் அசுரன்றது மீட்டார். அந்த மாதிரி பேராசை என்ற இரண்யாட்சியம் ஹயத்துக்கு இருக்காரு. அந்த பேராசை கொண்ட இரண்யாட்சியம் நான் வெல்ல வேண்டுமானால் மகாபிரபு கொண்டு வந்த ஆயுதம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம். இந்த மகாமந்திரத்தை கொண்டுதான் நம்ம இரண்யாட்சியம் அசுரனை கொள்ள முடியும். நம்ம ஹயத்தில் உள்ள இரண்யாட்சியம் மதம் பண்ணணும். நீங்க பிரார்த்தனை பண்ணுவோம், வராகம் ஊத்திட்ட நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்ற அடையணும், பகவான் நாமத்தை குற்றம் பட்டு ஜபிக்கணும், நாமத்தில் ருச்சி வரணும். ஜாய் சிவராக தேவ பகவானிக்கு, சிவராக சுவாமிக்கு, சிவராக துவாதசி மகோத்சவக்கு, சீல பிரபு பாதிக்கு. ஓகே ஹரே கிருஷ்ணா.